சொல்ல தொண்ணூத்தி ஆச்சு நூத்தி மூணு அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் ரோஜா ராம்குமார் இங்க நம்மிடையே இணைந்துள்ள மதிப்பிற்குரிய நீதியரசர்கள் பெருமைக்குரிய வழக்கறிஞர்கள் மற்றும் அனைவருக்கும் லீகல் ஈகல் அண்ட் லேர்ன் லா சார்பாக வரவேற்கிறேன் இப்பொழுது நம் மூத்த வழக்கறிஞர் ஆதி லட்சுமி லோகமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இன்றைய வகுப்பை எடுக்க உள்ள என்னுடைய அன்பு சகோதரர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அவருடைய மிகுந்த இன்றைக்கு இந்த நேரம் நமக்காக ஒதுக்கியுள்ளார் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது அதனை பற்றிய முழு சட்டத்தையும் தொடர் வகுப்பாக இருக்க உள்ளார் ஆஹ் சுவாமிநாதனையா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறந்த வழக்கறிஞராகவும் பல நேரங்களில் பல இடங்களில் பல மேடைகளில் மாணவர்களுக்காக சட்ட வல்லுநர்களுக்காக அவர் படித்த அந்த கல்வியை அவர் படித்த சட்டத்தை பல்வேறு தளங்களில் மிகவும் எளிமையாக அனைவருக்கும் புரியக்கூடிய ஒரு தமிழில் எடுத்துரைக்கக்கூடியது அவருடைய சிறப்பு அஹ் மேலும் அவர் ஜுடிஷியல் அகாடமி மற்றும் பல இடங்களில் அவர் தொடர் வகுப்பை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இன்றைய வகுப்பு முதல் வகுப்பாக இந்திய தண்டனை சட்டம் ஐ ஹம்லி ரிக்வஸ்ட் ரெஸ்பெக்ட் சுவாமிநாதன் சார் டு கண்டினியூ தி செஷன் சுவாமிநாதன் சார் உங்களை நான் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த வகுப்புல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் மற்றும் மாணவர்கள் குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இன்னைக்கு வந்து இந்த ஐபிசி என்ற காரணத்தால் இணைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்த அன்பு சகோதரர் சுவாமிநாதனிடம் இந்த நிகழ்வை ஒப்படைக்கிறேன் இணையதளம் மூலம் வழக்கறிஞர்களுக்கு அன்றாடம் தீர்வுகள் என்ன தீர் முடிவுகள் என்ன என்பதை பல ஆண்டுகளாக சேவைகளாக செய்து வருகிற என்னுடைய நண்பர் மதுரை உயர் வழக்கறிஞர் கருணாநிதி அவர்களும் பல ஆண்டுகளாக ஒரு சிறந்த சட்ட சேவகராக தான் படித்த இந்த சட்டத்தை மற்ற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சேவை நோக்கத்துடன் லேன் லா என்கிற பெயரில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அவரும் பல வகுப்புகளை பல இடங்களில் நடத்துகிறார் எங்களை போன்றோரையும் வகுப்புகள் நடத்த அழைக்கிறார் நான் இதுவரை கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக வகுப்புகள் கொண்டிருக்கிறேன் இதுவரை நான் யாரிடமும் இது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றது இல்லை எப்படி என்று சொன்னால் வகுப்பெடுக்கிற நேரத்தையே ராவுகாலம் முடிந்தவுடன் என்று பன்னெண்டு மணிக்கு தான் துவக்குகிறார் வகுப்படுகிற நேரத்தையே நான் மாலை டு ஆறு வைத்துக் என்று கேட்டால் சார் நான் காலையிலே எங்களுக்கு வேலை இருக்கிறது எங்களுக்குரிய வேலையும் நாங்கள் பார்த்துவிட்டுத்தான் இதையும் நடத்த வேண்டும் என்கிறார் ஆக அவருடைய அன்பு கட்டளைக்கு அவருடைய எல்லாவற்றையும் விட ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையுடன் ஒரு சேவை செய்கிற மனப்பான்மையுடன் எம்மோடு இணைந்து இந்த வகுப்பை நடத்த வேண்டும் என அன்பு இருக்கிற அன்பு சகோதரி ஆதிலட்சுமி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சகோதரி ரோஜா ராம்குமார் அவர்களுக்கும் எல்லாவற்றையும் விட காலை பன்னிரெண்டு மணிக்கே நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் என இணைந்திருக்கிற இந்த நிகழ்வில் மாணவர்களாகவும் மூத்த வழக்கறிஞர்களாகவும் இளம் வழக்கறிஞர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே கருணாநிதி முதல் தவறு அறிக்கை முதல் இறுதி அறிக்கை வரை பயணம் என்கிற தலைப்பில் சிஆர்பிசியினை துவக்கி இருக்கிறார் அவர் மாதலட்சுமி அம்மா அவர்களையும் எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள் நீங்கள் இந்திய தின சட்டத்தை ஒரு தொடர் பிரசங்கமாக எடுக்க வேண்டும் என்றார்கள் நான் சொன்னேன் நான் வாரா வாரம் அந்த வாரத்திற்கு ஒரு நாள் எடுத்து தருகிறேன் அது நான்கு வகுப்பு நாளாலும் சரி ஐந்து வகுப்பு நாளாலும் சரி என்று சொன்னேன் அப்போது மீண்டும் ஒரு கட்டளை சார் நீங்கள் தமிழில் பேசுகிறீர்கள் சென்னை வாழ் தமிழர்களாகிய எங்களுக்கு உங்கள் தமிழ் கொஞ்சம் புரியவில்லை எங்கு தமிழும் எங்களுடைய வழக்கு தமிழாக இருக்க வேண்டும் என்றார்கள் அடுத்து ஒரு கட்டளை நீங்கள் வேகமாக வகுப்பு நடத்தக்கூடாது பொறுமையாகத்தான் நடத்த வேண்டும் ஒவ்வொரு பிரிவுகளையும் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கான தீர்வுகளை பொறுமையாக சொல்ல வேண்டும் ஆக நான் சகோதர பாசத்துடன் என்னையும் ஒரு மாணவனாக கடந்த பல பல இரண்டு இரண்டு மூன்று தினங்களாக ஒரு தன்னுடைய உற்சாக மிகுதியால் உந்தி இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஆதி லட்சுமி அவர்களுக்கு மீண்டும் நன்றிதனை தெரிவித்து இந்திய தண்டனை சட்டத்தை துவக்குகிறேன் நான் கொஞ்சம் பொறுமையாகவே இதை வந்து எல்லாருக்கும் பயன்படுற வகையில பார்த்துருவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுல வெள்ளையர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருந்த போது ஏற்கனவே இந்தியா முழுமைக்கும் ஒரே சீரான சட்டம் இல்லாத போது முகமதியர்களுக்கு ஒரு சட்டமும் இந்துக்களுக்கு ஒரு சட்டமும் மதம் சார்ந்த வகையிலும் இனம் சார்ந்த வகையிலும் இருந்தபோது அப்போது ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையர்களில் மெக்காலே பிரபு என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு சீரான சட்டத்தை இந்துக்கள் முகமதியர்கள் கிறிஸ்துவர்கள் அனைத்து மதத்தினருக்கும் பொருந்துமாறு அமைவதற்கு இங்கிலாந்து பொதுமக்களவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் பட்டய சட்டத்தின்படி முதலாவது இந்திய சட்ட ஆணையம் என்ற ஒரு சட்ட ஆணையத்தை உருவாக்கியது முதலா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி முதலாவது இந்திய சட்ட ஆணையம் என்ற ஒரு சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது இந்த சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக மெக்காளே பிரபும் ஆணையர்களாக ஆணையர் ஏன் எதுக்கான்னு சொல்றேன்னா பின்புலத்தில் இருக்கிற பின்புலத்தில் இருக்கிற உருவாக்கிய நபர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் மில்லட் ஆகியோர் இருந்தார்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலம் ஆங்கில சட்டம் இந்திய சட்டம் லிவிங்சனின் லூசியானா சட்டத்தொகுப்பு சட்ட சட்டத்தொகுப்பு இந்த நாளையும் அலசி ஆராய்ந்து இந்த நாளையும் அலசி ஆராய்ந்து ஒரு டிராப்டு கூட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு அக்டோபர் பதினான்காம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு அக்டோபர் பதினான்காம் தேதி அப்போதைய கவர்னர் ஜெனரல் கௌசிக்கிடம் கொடுக்குறாங்க அவருடனே என்ன பண்ணுறார் வழக்கம் போல அந்த டிராப்டு கூட சட்ட ஆலோசகர்களுக்கும் நீதிபதிக்கும் சர்க்குலேட் பண்ணுறாங்க சர்க்குலேட் பண்ணிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஆறுல அதுல சில குறைபாடுகள் இருப்பதாக கருதி அதை சீராய்வு செய்ய மற்றொரு ஆணையம் அமைக்கிறாங்க மற்றொரு ஆணையம் அமைக்கிறாங்க அந்த ஆணையத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஏழுல இரண்டு ரிப்போர்ட் கொடுக்குது இத பெது என்பவரும் பிகாக் என்பவரும் பெதுன் என்பவரும் பிகாக் என்பவரும் சீராய்வு செய்து அதுல உள்ள குறைபாடுகளை எல்லாம் திருத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் கொடுக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது அக்டோபர் ஆறில் இது இந்தியாவிற்கான நிலையான தொகுப்பாக உருவெடுத்தது நிலையான இதான் அது வந்து பேக்ரவுண்ட் ஆப் தி ஐபிசியோட வரலாறு என்னன்னா சொன்னா இதான் வரலாறு இப்போ இந்த இப்போ எப்படி பிரிச்சாங்க பாருங்க இந்த வகுப்பு இந்த அப்ப வெள்ளைக்காரர்கள் காலத்திலே இதை போது கொலை மடர் மனித கொலை மேன்ஸ்லாட்டர் கொடுங்குற்றம் தீச்செயல் இப்படிங்கிற மாதிரி அப்படியே பிரிச்சாங்க பிரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐபிசி எழுதும்போது மிகவும் ஜாக்கிர அதாவது நான் ரொம்ப இப்போ நம்ம இடங்களில் நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் முப்பத்தி ஆண்டு காலம் வழக்கறிஞராக இருக்கிறேன் நீதித்துறை நடுவர் மன்றம் முதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வரை அன்றாடம் ஐபிசியோடு படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஐபிசியில வந்து மெண்டல் எலிமெண்ட்ஸ் பிரிச்சு மென்டல் எலிமெண்ட்ஸ் பிரிச்சுக்கிட்டாங்க மெண்டல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறோம்னா குற்றத்தின் மனநிலை அதை எப்படி பிரிச்சாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எண்ணம் அல்லது உட்கருத்து இன்டென்ஷன் எண்ணம் அல்லது உட்கருத்து நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன் ஐபிசியில எல்லா அஃபன்ஸ்லயும் ஆரம்பிக்கும் போது ஹூவர் இன்டென்ட் டு காஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் இப்போ இன்டென்ஷனுக்கு இந்திய தன சட்டத்தில் டெபனேஷன் உண்டானா தெர் இஸ் நோ டெபனேஷன் எல்லாத்துக்கும் டெபனேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி குட் ஃபைத் வரைக்கும் டெபிนิஷன் வருது இன்டென்ஷனுக்கு டெபிนิஷன் உண்டான்னா இன்டென்ஷனுக்கு இருக்கு இல்லை இல்ல இப்போ இன்டென்ஷனுக்கு இப்போ முக்கியமான ஐபிசில என்ன இன்டென்ஷன் தான் முக்கியம் இப்போ இன்டென்ஷன் எப்படின்னா தட் இஸ் only inferred தட் இஸ் only inferred எப்படி இன்ஃபர்ட் பண்றதுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்க சென்னை மாடல கல்லூரியில ஒருதுங்க லைப்ரரி என்னா இருக்காங்க அந்த லைப்ரரியனை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் காதலிப்பான் அந்த அம்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமாங்க என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா காலேஜில் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது இந்த பையன் ஓடி போய் வயிற்றுல ஒரே குத்து கத்தியால குத்துவான் வயிற்றுல ஒரே குத்து கத்தியால் குத்துவான் கத்தியால குத்துனப்ப அந்த அம்மா திருநாட்சன் போடுவாங்க அந்த அம்மா அலைவாய்வாங்க திருநாட் செவனில் ஃபவுன் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுவாங்க திருநாட் செவனில் ஃபவுன் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுவாங்க மேட்டர் ரெக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட் மேட்டர் ரெக்கப் டு தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் அப்துல் காதிர் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் இன்டென்ஷனை எப்படி இன்ஃபர் பண்ணுறதுங்கிறதுக்கு வழிமுறைகள் சொல்லுவார் எப்படி வழிமுறைகள் சொல்லுவார் பாருங்க சம்பவத்தை பயன்படுத்தப்படுகிற ஆயுதம் குத்தப்படுகிற இடம் காயத்தின் தன்மை காயத்தின் தன்மை இப்ப சப்போஸ் ஒரு குத்து குத்துறான் நம்ம கேஸ் இப்ப நான் சொன்ன கேஸ்ல ரிப்பீட்டட் குத்து இருக்கா திருப்பி திருப்பி குத்துறான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குத்து குத்துறா அப்ப ஜட்ஜி சொல்லுவார ஜட்ஜ்மெண்ட்ல குத்த பயன்படுத்தப்படுகிற ஆயுதம் குத்தப்படுகிற இடம் விட்டல் பார்ட்டா இல்லையா வைட்டல் பார்ட்டா இல்லையா இந்த பயன்படுத்தப்படுகிற இடத்துல ஏற்பட்ட குத்தப்பட்ட இடத்தில் ஏற்பட்ட காயத்தினுடைய தன்மை காயத்தினுடைய தன்மை சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் இவை அத்தனையுமே இணைத்து வைத்து பார்த்தால்தான் உள்நோக்கத்தை நீதிமன்றங்கள் இன்ஃபர் செய்ய ஏதுவாக இருக்கும் என்பார் இப்ப நம்ம இந்திய திறனை சட்டத்துல முதல் மனநிலை கூறு என்னன்னா எண்ணம் அல்லது உட்கருத்துதான் இப்ப இன்டென்ஷன் எப்படின்னா ஒருவருடைய நடத்தையிலே நோக்கம் இரண்டாவது மனக்கூற என்னன்னா நோக்கம் மோட்டிவ் இப்ப மோட்டிவ் என்னன்னா நோக்கம் என்பது இன்டென்ஷனுக்கு ஒரு குழு இன்டென்ஷனுக்கு ஒரு குழு மாறி அடுத்தது குற்றமனம் மென்சிரியா அடுத்தது குற்றமனம் மென்சிறியா இப்ப குற்ற மனம்ங்கிறீங்களா சார் உடம்புல மனம் என்கிற ஒரு இடம் பாட்டு இருக்கிறதா நான் கேட்கல அடிக்கடி இந்த பிரம்மகுமாரிகள் இந்த தியானம் சொல்லி கொடுக்கிற பெண்கள் அடிக்கடி வந்து தியானம் சொல்லும்போது கேட்பாங்க நம்ம உடலில் மனம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறதா மனம் என்கிற ஒரு பாட்டு உடம்புல இல்லை அதுவும் செயலும் ஒன்றாகும் போது எண்ணமும் செயலும் ஒன்றாகும் போது குற்றமனம் வெளிப்படும் ஒருவனுடைய எண்ணமும் செயலும் ஒன்றாகி வரும்போது குற்றமனம் வெளிப்படும் இப்ப பாருங்களேன் அந்த குற்றமனத்தை பொறுத்தவரை குற்ற மனத்தை பொறுத்தவரை இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே லட்டின் பார்ப்போம் அதாவது ஆக்டஸ் நான் ஃபேக்டர்ஸ் எம் மின்சிட்ரியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குற்றம் மனம் இல்லாட்டினாலே அந்த குற்றம் குற்றம் இல்லை இப்போ அடுத்தது பாருங்களேன் அறிந்திருத்தல் நாலெட்ஜ் நான் சொல்ற இந்த வார்த்தைகள் அத்தனையுமே இந்திய திற நினைச்சட்டத்திற்கு வலு சேர்ப்பதாக அமையும் எந்தெந்த பிரிவு உள்ள வலு சேர்க்கணும்னு நான் பின்னடி சொல்கிறேன் நாலேஜ் நாலேஜ்னா நாலேஜ் ஆ ஃபேக்ட் ஒருத்தர் ஒரு சங்கதிகளை அறிந்திருத்தல் நான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய தண்டனை சட்டத்தில் நானூத்தி பதினைந்தாவது பிரிவில் நானூத்தி பதினைந்தாவது பிரிவில் சீட்டிங் என்பதற்கு வரைமுறை இருக்கிறது சீட்டிங் என்பதற்கு வரைமுறை இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வரும் அது என்ன எக்ஸ்பிளேஷன்னா தனக்கு தெரிந்திருக்கிற சங்கதிகளை தனக்கு தெரிந்திருக்கிற சங்கதிகளை டிஸ்ஆனஸ்டா ஒருத்தன்ட கன்சீல்மெண்ட்

சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி நான் சில உதாரணம் சொல்றேன் ஒருத்தன் புதர் பக்கம் ஒருத்தன் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான் கரடி போதுன்னு நினைச்சு ஒருத்தன் வில்ல விடுவான் கரடி போதுன்னு நினைச்சு வில்ல விடுவான் கரடிக்கு பிதளா மனிதன் அடிபட்டு போயிடுவான் ஐபிசியில் வர ஹில் ஸ்டேஷன் தட் இஸ் கால்டு பொருண்மை தவறு இது பொருண்மை தவறு மிஸ்டேக் ஆஃப் மிஸ்டேக் ஆஃப் இப்ப பொருண்மை தவறில் உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்ப வழக்கறிஞர் சாமிநாதன் நான் எனக்கு எதிர்க்கிற இருக்கிற வீரகுமார கத்தியால குத்த போறேன் என்னுடைய எண்ணமும் நோக்கமும் வீரகுமாரை கத்தியால் குத்தி கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் தடுக்க வருகிற அவருடைய நண்பர் கோபாலகிருஷ்ணனை நான் கோபாலகிருஷ்ணனை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் குத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அவரை நான் குத்திடுறேன் இந்த பொருண்மை தவறையும் டிரான்ஸ்பர் ஆஃப் மேலிஸ் சொல்லுவாங்க இந்த கோட்பாட்டையும் ஒத்து பார்த்தா நான் வீரகுமார குத்தினா என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் கோபாலகிருஷ்ணனை குத்தனத்துக்கும் இதுதான் பொருண்மை தவறு அடுத்தது சட்ட தவறு மிஸ்டேக் ஆஃப் ஆஃப் லா மிஸ்டேக் சட்டம் ஏத்துக்குதான் ஏத்துக்காது நீங்க படிச்சிருப்பீங்க இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கூஸ் இன் லா இப்போ நம்ம ஐபிசிக்கு போறோம் ஐபிசி நம்ம எடுத்தோடனே எடுத்தோடனே பிரிவு ஒன்னு டைட்டில் இண்டெக்ஷன் ரெண்டு பனிஷ்மெண்ட் மூணு பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபன்சஸ் கமிட்டட் பியாண்ட் பட் விச் பை லா மே பி ட்ரைட் வித் இன் இந்தியா இப்போ செக்ஷன் ஃபோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஐபிசி நான் செக்ஷன் 4ஐ படிக்கிறேன் ஒரு முறை கேளுங்க the provisions of this code apply also to any offense committed by one any citizen of india in any place without and beyond india without and beyond india அதாவது இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு இந்தியரால் இந்திய எல்லைக்கு தாண்டி செய்யப்படுகிற குற்றங்களும் இந்திய எல்லைக்கு தாண்டி செய்யப்படுகிற குற்றங்களும் அதாவது இந்திய நாட்டில் ஏர்கிராப்ட் ஷிப்பு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்து இருக்கிற கலன்கள் வேறு எங்கு குற்றம் செய்திருந்தாலும் எனி பர்சன் இன் எனி பிளேஸ் வித் அண்ட் பியாண்ட் இந்தியா கமிட்டி டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா வந்துருச்சா இதில் ஒரு திருத்தம் இருக்குது பாருங்கள் இதில் உள்ள திருத்தம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இன்செர்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன இன்செர்ட் பண்ணாங்கன்னா டூ கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் டூ கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மீன்ஸ் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் டேட்டா கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ் ஆர் இதுல செய்ய எல்லாத்தையுமே அவுட் சைடு இந்தியால இருந்து இந்தியன் சிட்டிசன் செஞ்சாலும் குற்றம் குற்றம் வந்துச்சு இப்ப ஒரே ஒரு உதாரணம் இப்ப நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன் இப்ப நீங்க போர் ஐபிசி படிச்சீங்கன்னா சிஆர்பிசி ஒன் எயிட்டி எய்ட் இது தொடர்பு உண்டு டக்குன்னு ஒன் எயிட்டி எட்டு பாருங்களேன் ஒன் எயிட்டி எயிட் படிக்கிறேன் கேட்டுக்கல

that not withstanding anything in any of any of the preceding section of this chapter no such offense will be encoded into trade in india except with the previous sanction of the central government இப்ப ஒரு இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டிலேயோ நம்ம டெரிட்டரிக்கு அப்பால ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தானா அவன் மேல ஒரு விசாரணை இந்தியாவில் நடத்துறதுக்கு சாங்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கணும் சாங்ஷன்

ஜஸ்டிஸ் இஸ் பி என் பிரகாஷ் ஜஸ்டிஸ் இஸ் பி என் பிரகாஷ் கேஸ்லா பேர் என்னன்னா கார்த்திக் தியோடர் கார்த்திக் தியோடர் பெஸ்ஸெஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் கண்டோமெண்ட் ரிச்சி கண்டோமெண்ட் ரிச்சி அப்போ நான் கேஸ்லாவ் ஐயம் ரிப்பீட்டட் எகைன் ஃபார் அண்ட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் சிஸ்டர் ஆதிலட்சுமி அண்ட் எகைன் ஐ ரீட் ஓவர் தி ஜட்ஜ்மெண்ட்

sanctioned to prosecute section four IPC Section 188 CRPC Prosecutors and Indian national prosecutors and Indian national settled in Sydney settled in Sydney fell in love with the accused also an Indian national employed in Sydney both had betrothal in Sydney before wedding.

கேஸ் ரிஜிஸ்டர்ட் ஆகுது விசாரணை நடக்குது விசாரணை நடந்து அவனை கன்விக்ட் பண்ணிடுறாங்க விசாரணை நடந்து ட்ரையல் கோர்ட்ல அவனை கன்விக்ட் பண்ணிடுறாங்க appeal against conviction whether prosecution of appellant accused in india was justified when offense committed in sydney australia and no sanction was given nalla gavanikano you ஒரு நிலைமுறை சட்டமோ ஒரு நடைமுறை சட்டமோ எப்படி ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க நீங்க சொல்லலாம் சார் லவ் பண்ணிட்டா குற்றம் கண்டிஷன் கண்டிஷன் பண்ணிட்டாங்க ப்ரொசீஜர்ல இல்லையே சிஆர்பிசி ஒன் எயிட்ல சொல்ற சாங்ஷன் இல்லையே ஆஸ்திரேலியால இருந்தாலும் நோ சாங்ஷன் வாஸ் கிவன் ஜட்ஜி சொல்றாரு பாருங்க ஆஸ் பர் செக்ஷன் ஃபோர் ஐபிசி when offense committed outside india by citizen of india no such offense to be tried, encoded or tried in india except with the previous sanction of the central government. Without previous sanction of the central government, trial court wrongly tried the case. Even during the trial, no sanction under section 188 CRPC proviso was obtained. If trial held in place where offense committed, then both sides will have fair opportunity to examine witnesses by conducting trial in India for alleged offense. That took place in Australia, accused was சீரியஸ்லி ப்ரொஜூடியூஸ் அப்பெலன் அக்யூட்டன் அப்பீல் அலவுட் இத நான் எதுக்கான உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே செக்ஷன் ஃபோர்ல சொல்றேன்னா நம்ம வந்து ஐபிசியை படிக்கும்போது ரிலேட்டடா உள்ள சிஆர்பிசியும் நான் உங்கள்கிட்ட முடிந்த வரை உங்களுக்காக நான் சொல்லிக் கொண்டு வருவேன் இப்போ நான் இப்ப ஒரு ஒரு தீர்ப்பு சொன்னேன் அந்த தீர்ப்பு வந்து சேங்ஷன் இல்லாததுனால ரெண்டாயிரத்தி எட்டு எஸ்இசி கிரிமனல் ரெண்டாயிரத்தி எட்டு எஸ்இசி கிரிமினல் வேலியூம் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு குறிச்சி ரெண்டாயிரத்தி எட்டு எஸ்இசி கிரிமினல் வேலியூம் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு இது வந்து இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி எட்டு மூணாவது எஸ்இசி கிரிமினல் பேஜ் ஒன் பிப்டி ஒன் பேஜ் ஒன் பிப்டி ஒன் பாத்திமா பிபி அகமது பட்டேல் பாத்திமா பிபி பிபி அகமது பட்டேல் ஸ்டேட் ஆப் குஜராத் அண்ட் அனதர் ஸ்டேட் ஆப் குஜராத் அண்ட் அனதர் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபன்ஸ் சிஆர்பிசி ஒன் எயிட்டி எயிட் கமிஷனர் ஆஃப் பை எ பர்சன் நாட் அண்ட் இந்தியன் சிட்டிசன் அண்ட் அவுட் சைடு இந்தியா ஹெல்தி நாட் அண்ட் இந்தியன் சிட்டிசன் அண்ட் அவுட் சைடு இந்தியா பீனல் கோட் அண்ட் சிஆர்பிசி நாட் அப்ளிகபிள் ஜூரிசிக்ஷன் இந்த வழக்கில் இப்போ நம்ம இந்த பார்க்க போகிற வழக்கில் அதாவது மொரிசியஸை சார்ந்த ஒரு இளைஞனை திருமணம் செய்த ஒரு இந்திய பெண் அவர் கணவர் மீதும் அவருடைய சகோதர சகோதரிகள் மீதும் ஒரு புகார் முன்னெடுக்கிறார் அவங்களை அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதாகவும் மென்டல் இல்னஸ் பண்ணதாகவும் ஒருத்தவங்க கூட அவங்க வசிக்கிறது கொய்த்து அந்த பையன் வசிக்கிறது மொரிசியஸ் இப்ப இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்டில்

தயவுசெய்து ஆரம்பத்திலே என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த வ ஐபிசி வகுப்பு முடிகிற வரைக்கும் இந்த வகுப்பை கவனிக்கிற எல்லாருமே கையில் முடிஞ்சால் பேராக்டோ ஐபிசி புக்கோ கையில் வச்சுக்கிறது நல்லது ஐபிசி சிக்ஸ் படிக்கிற பாருங்கள் டெஃபினேஷன் இன் தி கோடு டு அண்டர்ஸ்டாண்ட் சப்ஜெக்ட் டு எக்ஸப்ஷன்ஸ் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான பிரிவு என்ன பிரிவுக்குன்னா இந்திய சட்டத்தில் சொல்கிற எழுபத்தி ஆறு முதல் நூற்றி ஆறு வரை சொல்கிற பொது விதிவிலக்கு அதாவது எக்ஸ் எஸ் சொல்ற நான் அஃபன்ஸ் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி ஆறுல இருந்து நூத்தி நாலு வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த பிரிவுகளுக்கு அதை எப்படி கையாள்றது

நான் படிக்கிறேன் பாருங்க இந்த பாரு முழுமையும் குற்றத்திற்கான ஒவ்வொரு வரையறையையும் ஒவ்வொரு தண்டனை வாசகமும் மற்றும் அத்தகைய ஒவ்வொரு வரையறை அல்லது தண்டனை வாசகத்திற்கான ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் பொது விளக்குகள் என்ற தலைப்பிலான அத்தியாயம் கொண்டுள்ள விளக்குகளுக்கு உட்பட்டு புரிந்து கொள்ளப்படுதல் வேண்டும் அத்தகைய வரையறை தண்டனை வாசகம் அல்லது எடுத்துக்காட்டில் அந்த விளக்குகள் மீண்டும் கூறப்படாவிடனும் மேற்கொண்டவாறே புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கொள்ளவாறே புரிந்து கொள்ள வேண்டும் இதுல இல்லிசேஷன் என்ன ஏழு வயதுக்கு குழந்தைகள் செய்கிற ஏழு வயதுக்கு குறைவான குழந்தைகள் செய்கிற செயல் எதுவும் குற்றமாகாது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு எண்பத்தி எதனால சொல்லுங்க நான் ஆரம்பத்திலேயே தோக்கு உரையில் சொன்னேன்னா குற்றமனம் மென்சிரியா குற்றமணம் இப்ப ஏழு வயசு குழந்தைக்கு குற்றமணம் இல்லை சோ அது அஃபன்ஸா இருந்தாலும் நான் அஃபன்ஸ் அஃபன்ஸா இருந்தாலும் நான் அஃபன்ஸ் இப்ப நீங்க இந்த சிக்ஸோட அருமையை எப்ப புரிவீங்கன்னா ஒருத்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு மர்டர் நடக்குது இதுல இல்லி ஸ்டேஷன்ல வரும் ஒரு மர்டர் நடக்கும் ஏங்கிற நபர் வந்து பிங்கிறவர் அரெஸ்ட் பண்ணுவார் பிங்கிறவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கான மர்டர் பண்ணிருப்பாரு

defending the offense is upon him and the court shall presume the absence of such circumstances நல்லா வாastype போறாங்க பாருங்க defend the offense is upon him அடுத்து என்ன எழுதுறாங்க பாருங்க சட்ட வல்லுநர்கள் and the court shall presume the absence of such circumstances அடுத்து நான் சொல்றேன் கேளுங்க இந்த 105 கி விதி விலக்குடா இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு 6 106 ஓட வர வாசகங்களுக்கு

பிரிவு ஆறு வந்து நிறைய தீர்ப்பு பிரிவு ஆறு உள்ள சுப்ரீம் கோர்ட்டை சொல்றாங்க ஜென்ரல் எக்ஸப்சன் தீர்ப்பு சொல்லும் போது பிரிவு ஆறு டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ பிரிவு ஆறுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஜெண்டர் நம்பர் மேன் அண்ட் உமன் பர்சன் பப்ளிக் சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இப்போ வித்தியாசம் கவர்மெண்ட் அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியா அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செவன்டீன் கவர்மெண்ட் எயிட்டீன் இந்தியா நைன்டீன் ஜட்ஜி டுவெண்டி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மிக மிக முக்கியமான பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்று பப்ளிக் சர்வன் பப்ளிக் சர்வன் இப்ப பப்ளிக் சர்வன் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இது எப்போ உங்களுக்கு பயன்படும்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில்

அவர் நான் அரசு பபி நான் வந்து நகராட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன் மக்களுக்கு சேவை பண்றேன் என்ன வழிமுறை அடிச்சுட்டார் என்னுடைய பணியை நான் மக்களுக்கு சேவை பண்ற பணியை தடுத்துட்டார் அப்படின்னா என்ன அரசு பணியா சட்டத்தில் சொல்றாங்க தீர்ப்புல கவுன்சிலர் இஸ் நாட் ஏ கவர்மெண்ட் சரி ரைட்டு ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனா என்னுடைய பணியை தடுத்துட்டாங்க நான் சொல்லலங்க எம்எல்ஏங்கிறவர் இருபத்தொன்னுல சொல்ற பொது ஊழியர் வர மாட்டார் ஆனா மந்திரிங்க வருவாங்க முதல் மந்திரி வருவாங்க ஆனா மந்திரிங்க வருவாங்க முதல் மந்திரிங்க வருவாங்க மந்திரிங்க வருவாங்க முதல் மந்திரிங்க வருவாங்க இப்ப ஒரு கோபரேட்டி சொசை பிரசிடன் பப்ளிக் சர்வெண்டா

வந்துடுவார் இப்போ நான் சொல்கிற இந்த இந்திய திறனைச் சட்டத்தில் இருபத்தி ஒன்றாவது பிரிவில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும் நான் படிச்சுட்டே வரேன் பாருங்க பொது ஊழியர் என்ற சொல் பொது ஊழியர் என்ற சொல் பின் துறந்துறும் ஏதாவது ஒரு வேறு பின் ஒருவரை குறிக்கும் ஒன்று ரிப்பீல்டு ரெண்டு இந்திய தரைப்படை கப்பர் படை அல்லது வான்படையில் உள்ள பொறுப்பு ஒப்படைக்க பெற்ற அலுவலர் மூன்றாவது தீர்ப்பளிக்கும் செயல்களை தனியாக அல்லது நபர்கள் கொண்ட ஒரு உறுப்பினராக சட்டத்தின்படி செயலாற்ற அதிகாரம் பெற்ற ஒரு நபர் உட்பட ஒருவர் இதுல நல்லா வார்த்தை கவனிக்கணும் சட்டத்தின்படி செயலாற்ற அதிகாரம்னா யாரும் கொடுக்க முடியும் சட்டத்தின்படி செயலாற்ற கவர்மெண்ட் தான் அதிகாரம் கொடுக்க முடியும் அடுத்தது பாருங்களா மூன்றாவது தீர்ப்பளிக்க நான்கு எந்த ஒரு சட்ட அல்லது பொருண்மையின் மீது புலனாய்வு செய்ய அல்லது அறிக்கையை தாக்கல் செய்ய அல்லது எந்த ஒரு ஆவணத்தை தயாரிக்க சான்றளிக்க அல்லது பராமரிக்க அல்லது எந்த ஒரு சொத்தை எந்த ஒரு நீதிமுறை நடவடிக்கையை நிறைவேற்ற அல்லது ஆணை உறுதி செய்விக்க அல்லது பொருள் விளக்கம் கொடுக்க அல்லது நீதிமன்றத்தின் ஒழுங்கை காப்பாற்ற கடமை கொண்ட நீதிமன்றத்தின் அலுவலர் கலைப்பதிகாரி வழக்கு சொத்து பேருனர் அல்லது ஆணையர் உட்பட இத்தகைய கடமைகளை ஆற்ற நீதிபதியால் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவர் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவர் அடுத்தது ஐந்தாவதாக நீதிபதி அல்லது பொது ஊழியருக்கு உதவுகின்ற சான்றாயர் ஜூரிமேன் மதிப்பாளர் அசசர் அல்லது அல்லது ஊராட்சி உறுப்பினர் ஓர் ஊராட்சி உறுப்பினர் என்ன நீதிபதி அல்லது பொது ஊழியருக்கு உதவுகின்ற சான்றாயர் மதிப்பாளர் அல்லது ஊராட்சி உறுப்பினர் அடுத்தது பாருங்க ஆறாவதாக எந்த ஒரு நீதிபதியால் அல்லது மற்ற எந்த ஒரு தகுதி வாய்ந்த பொது அதிகார குழுவினால் ஒரு முடிவுக்காக அல்லது அறிக்கை தருவதற்காக ஒரு வழக்கு அல்லது ஒரு பொருள் அனுப்பப்பெற்று அதை பெற்றிருக்கும் இசைவு தீர்ப்பாளர் அல்லது மற்ற நபர் ஆர்பிட்ரேட்டார் அடுத்தது பாருங்க ஏழாவதாக ஒரு வரையறைக்குள் ஒருவரை அடைக்க அல்லதில் அதை வைக்க அதிகாரமளிக்கப்பட்ட அலுவல் வழி பதவியே கொண்டிருக்கும் ஒருவர் நீங்க தமிழ் புரிஞ்சோன்னு சென்னையில் உள்ள மேடம் என்ன சார் ஒரு வரையறைக்குள் ஒருவரை அடைக்க கன்ஃபைன் பண்றது ஜெயிலு வச்சுங்களேன் அடுத்தது பாருங்களேன் எட்டாவதாக குற்றங்களை தடுக்க குற்றங்களை பற்றிய தகவல்களை கொடுக்க நீதிமுறை குற்றவாளிகளை கொண்டு வர அல்லது பொதுநல வாழ்வு பாதுகாப்பு அல்லது வசதி வசதி ஆகியவற்றை பாதுகாக்க கடமை கொண்ட அலுவலராக இருக்கும் அரசின் அலுவலர் ஒன்பதாவதாக அரசின் சார்பாக எந்த ஒரு சத்தையும் சொத்தையும் ஏற்க பெற வைத்திருக்க செலவு செய்ய அல்லது அரசின் சார்பாக நில அளவு எடுக்க மதிப்பீடு செய்ய அல்லது ஒப்பந்தம் எடுக்க அல்லது வருவாய்த்துறை கட்டளையை நிறைவேற்ற அல்லது அரசின் வருவாய் நலன்களை பாதுகாக்கும் பொருள் குறித்து புலன் செய்ய அறிக்கை தர அரசின் நிதி நலன்கள் குறித்த எந்த ஒரு ஆவணத்தையும் தயார் செய்ய சான்றளிக்க அல்லது வைத்திருக்க அல்லது அரசின் வருவாய் நலன்களை பாதுகாப்பதற்காக சட்டத்தின் மாறுவதை தடுக்க கடமை கொண்டுள்ள அலுவலர் பத்தாவதாக எந்த ஒரு சொத்தையும் எடுக்கப்பெற வைத்திருக்க அல்லது செலவு செய்ய கிராமத்தின் நகரத்தின் அல்லது மாவட்டத்தின் சமய சார்பற்ற பொதுநலன்களாக நில அளவு எடுக்க மதிப்பீடு செய்ய கட்டணம் அல்லது வரியை விதிக்க அல்லது எந்த ஒரு கிராம நகர அல்லது மாவட்ட மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்காக எந்த ஒரு ஆவணத்தை தயாரிக்கிற சான்றளிக்கிற அல்லது வைத்திருக்க கடமை கொண்டுள்ள அலுவலர் பதினொன்றாவதாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வெளியிட சீராய்வு செய்ய தேர்தல் நடத்துகிற அதிகாரி அதி அதிகாரம் அதிகாரமற்ற பதவி கொண்டிருக்க நபர் இது பனிரெண்டு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பனிரெண்டுல ரெண்டா பிரிக்கிறாங்க அரசின் பணியில் அல்லது சம்பளத்தில் எந்த ஒரு பொதுமு கடமை ஆற்ற அரசினால் மதிப்பூதியம் அளிக்கப்படும் கட்டணம் அல்லது தரையில் வார்த்தையை நல்லா கவனிக்கணும் அரசின் பணியில் அல்லது சம்பளத்தில் எந்த ஒரு பொதுக்கடமையாற்ற அரசினால் மதிப்பூதியம் வார்த்தையை போட்டாங்க ஊதியம் இல்ல ஊதியமும் உண்டு மதிப்பூதியம் அல்லது கட்டணம் அல்லது தரகு உள்ளாட்சி குழு மைய பிராந்திய அல்லது மாநில சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு கூற்று அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தின் பிரிவு அறுநூத்தி பதினேழு வரையறுக்கப்பட்ட ஒரு அரசு கம்பெனியின் பணியில் அல்லது சம்பளத்தில் இப்ப பர்ஸ்ட் ஒரு பப்ளிக் சர்வன் த்ரீ ஃபிப்டி த்ரீ

பெரும்பாலும் இந்த ஒன்று முதல் பன்னெண்டுல இருக்கிறதா அதில் இருக்கும் இதில் இல்லாததும் அதில் அந்த பொது ஊழியர்கிற வரையறைக்குள்ளே இருக்கும் இப்போ பாருங்களேன் நான் அந்த பப்ளிக் சர்வண்டுக்கு சொல்கிறேன் ரூலிங்னா சொல்கிறேன் அந்த கொஞ்சம் தயவு செய்து குறிச்சிங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு டூ மெட்ராஸ் லாஜல் கிரிமினல் பக்கம் ஒன் நைன் ஒன் ஃபைவ் பக்கம் ஒன் நைன் ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஏழு

லட்சுமி ஜி மேனன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா லட்சுமி ஜி மேனன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் மெட்ராஸ் லா கிரிமினல் பேஜ் செவன் த்ரீ டூ ஜஸ்டி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் கே பி சிவசுப்ரமணியன் கே பி சிவசுப்ரமணியன் ஜஸ்டிஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி பீங் ப்ராசிக்யூட்டட் ஃபார் அல்ஜிராபன் சண்டர் கண்டிங் தட் சி இஸ் சிஇசி பப்ளிக் சர்வன்

Minister would also be a public servant. Minister would also be a public servant. At the 1984 SEC criminal, 1984 SEC criminal, page 172. 1984 SEC criminal, page 172. R.S. Nayak versus A.R. Andhule. R.S. Nayak versus A.R. Andhule. It is not necessary

எம்எல்ஏ பொது ஊழியர் இருபத்தி ஒண்ணுல இப்ப அடுத்தது பிரிவு இருபத்தி ரெண்டு பிரிவு இருபத்தி ரெண்டு அசைவியல் சொத்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதாவது நிலம் அல்லது மண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள பொருட்கள் அல்லது மண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள நிரந்தரமாக பொருத்தப்பட்டவை நீங்களாக அனைத்து உயரிப்பு கொண்ட பருப்பொருள் சொத்தை உள்ள இடக்கி அசைவியல் சொத்து என்று சொற்கள் கருதப்படுகின்றன கார்பரல் ப்ராப்பர்ட்டி அடுத்தது இத பாருங்க முக்கியமான பிரிவு நான் சொல்றேன் கேளுங்க பிரிவு இருபத்தி மூணு இது எதுல வரும்னா அஃபன்ஸ் செகண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாம் இந்த நீங்க இது அப்படியே வரும் அஃபன்ஸ் செகண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்தினோம்னா அஃபன்ஸ் செகண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் அஃபன்ஸ் செகண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியில ஃபோர் டுவெண்ட்டில இது அத்தனைலையுமே ப்ராசிக்யூஷன்ல ராங்ஃபுல் கெயின் என்ன ராங்ஃபுல் லாஸ் என்னன்னு சொல்லணும் ராங்ஃபுல் கெயின் தான் இருபத்தி மூணு ராங் ராங்ஃபுல் லாஸ் தான் இருபத்தி மூணு ரெண்டையுமே சொல்கிறாங்க ராங்ஃபுல் லாஸ்னா என்ன ராங்ஃபுல் கெயின்னா என்னன்னு சொல்கிறாங்க இந்த பிரிவில் இப்போ இந்த பிரிவில் சொல்கிறத அப்படியே படிக்கிறேன் நீங்கள் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா முறை இல்லா தேட்டம்னு போட்டிருக்கோம் நீங்கள் தேட்டம்னு எடுத்துக்கோண்ணா நான் சொல்கிற வார்த்தையை போட்டிருங்க முறை இல்லா ஆதாயம் முறையில்லா ஆதாயம் முறையில்லா ஆதாயம் என்பது ஆதாயம் பெறுபவர் தமக்கு சட்டப்படி உரிமை இல்லாத சொத்தை சட்ட முரணான பெரும் முறையில் பெரும் ஆதாயமாகும் ஆதாயம் பெறுபவர் தமக்கு சட்டப்படி உரிமை இல்லாத சொத்தை சட்ட முரணான முறையில் பெரும் ஆதாயமாகும் இது சாதாரணங்க நீங்க ரொம்ப லாவ போட்டு குழப்பிட்டீங்கன்னு வச்சுக்கல அர்த்தமே புரியாது லாபம் கொஞ்சம் சிம்பிளி பண்ணி பாக்கணும் இது என்ன சொல்லுது எவன் ஆதாயம் அடைகிறானோ அவனுக்கு அந்த சொத்துல சட்டப்படி உரிமை இருக்கக்கூடாது ஆனால் அந்த சொத்தை சட்ட முரணான வகையில் அடையணும் இப்போ இல்லிகள்லாம் என்னென்ன நான் பின்னாடி வரேன் இப்போ ஐபிசியில் பின்னாடி தான் வச்சுட்டாங்க முன்னாடி வைக்க வேண்டிய இல்லிகளை பின்னாடி வச்சுட்டாங்க சட்ட முரணான வகையில் பெரும் ஆதாயம் ஒருத்தனுக்கு சட்டப்படி உரிமை இல்லாத ஒரு சொத்தை சட்ட முரணான வகையில் அடைகிறது அடைவது முறையில்லா ஆதாயம் இப்ப முறையில்லா இழப்பு ராங்ஃபுல் லாஸ்னா என்ன சொத்தை இழப்பவர் தமக்கு சட்டப்படி உள்ள சொத்தை சட்டமுரணான வகையில் இழப்பது சொத்தை இழப்பவர் தமக்கு சட்டப்படி உரிமை உள்ள சொத்தை சட்ட முரணான வகையில் இழப்பது இது ராங்ஃபுல் லாஸ் அண்ட் ராங்ஃபுல் கெயின் இது எதுக்கு பயன்படும்னா ப்ராப்பர்ட்டி அபென்ட்ஸில் நடத்தும் போது ப்ராப்பர்ட்டி அபென்ட்ஸ் நம்ம படிக்கும் போது அவன் என்ன அவனுக்கு கெயின் வந்துருக்கு யாருக்கு லாஸ் பார்க்கணும் யாருக்கு லாஸ் பார்க்கணும் நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடத்தினேன் ஒரு உதாரணத்துக்கானு சொல்றேன் ஒருத்தன் ஒரு சர்வெண்ட் ஒரு பெரிய நிறுவனத்தில் சர்வெண்டாக இருக்கான் அந்த அம்மா ஒரு விதவை பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்னா கரெக்டாக எழுதுவாங்க இவன் செக் பேவரவன் கிட்ட கொடுத்துட்டாங்க செக்கை தான் ஃபில் பண்ணுவான் அந்த அம்மா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க இவன் என்ன பண்ணுவான் செக்கை அவங்கள்ட்ட போடும்போது அப்படின்னு எழுதி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குவான் இப்படி ஒன் தௌசண்ட் எழுதி கையெழுத்து இந்த ஒன்ன என்ன பண்ணிடுவான் ஒன்னுக்கு முன்னாடி ஒன்ன டென் தௌசண்ட் ஆக்கிடுவான் ஒன்ன டென் தௌசண்ட் ஆக்கிடுவான் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து அதாவது வந்து இந்த இறவே இல்லாம அதாவது திருத்தாம அவ்வளவு புத்திசாலித்தனமா ஒன்ன டென் ஆக்கிடுறது இது மாதிரி வேட்ஸ்லேயும் எழுத்துலயும் எது எது ஈஸியாக பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி பண்ணிடுவார் அது பெரிய புத்திசாலி பாருங்க அந்த கிளைண்டு ஹீ நான் ஜூனியராக இருக்கும் போதே அவர் வந்து லீகல் இடுக்க லீகல் இடில் மனு போட்டு லீகல் இல்லை என்னதான் வக்கீலா வச்சு நடத்தணும்னு வாங்கிட்டு வந்துட்டார் நான் ஜூனியராக இருக்கும் போதே இப்போ எனக்கு சர்வீஸ் முப்பத்தஞ்சு வருஷம் இப்போ எனக்கு மை ஃபோர்த் இயர் ஆர் ஃபிஃப்த் இயரில் அவர் என்னையே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வந்துட்டார் அப்போ நான் பேனலில் இருந்தேன் அப்போ த்ரீ இயர்ஸ் நான் பேனல்ல வந்துடலாமே அவர் என்னைய கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு நான் ஒரு நாள் டாக்குமெண்ட்ஸ் போய் கோர்ட்ல பார்த்தேன் கோர்ட்ல போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய கணக்குகள் வந்து திருவாரூர்ல ஒரு ஆடிட்டரால ஒத்து பார்க்கப்பட்டு அதை இந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டிட்டாங்க நல்லா கவனிக்கணும் இந்த கணக்குகளை எல்லாம் ஒரு ஆடிட்டர் ஒத்து பார்த்து இந்த கணக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு அந்த அம்மா இன்கம் டாக்ஸ் கட்டிட்டாங்க இந்த இந்த பணத்தை பாருங்க செக்ல இந்த பணத்தெல்லாம் ஒரு டேட்டில் அந்த தினசரி பேரட்ல வர வச்சு காமிச்சிட்டார் வர வச்சு இவர் எடுத்த பணத்தை கம்பெனிக்கு வரவா வச்சு காமிச்சிட்டார் கம்பெனிக்கு வரவா வச்சு காமிச்சிட்டார் வரவா வச்சு காமிச்சு கம்பெனிக்கு சேர்ந்ததா ஆயிடுச்சு அப்ப ராங்ஃபுல் லாஸ் எங்க இருக்கும் ராங்ஃபுல் கெயின் எங்க இருக்கும் ராங்ஃபுல் லாஸ் எங்க இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ப்ராப்பர்ட்டி அபன்ஸ் இந்த மாதிரி சீட்டிங் அபன்ஸ்ல எல்லாமே இந்த ராங்ஃபுல் லாஸ் ராங்ஃபுல் கெயின் பார்க்கணும் இப்ப அடுத்தது பாருங்களா பிரிவு இருபத்தி நாலு பிரிவு இருபத்தி நாலு பிரிவு இருபத்தி நாலு டிஸ்ஹானஸ்ட்லி இந்த டிஸ் டிஸ்ஹானஸ்ட்லி எல்லாமே ப்ராப்பர்ட்டி அபன்ஸ்ல சீட்டிங்ல நேர்மையின்றி இது வந்துடும் இப்ப நான் நேர்மையின்றி என்னன்னு பாருங்க நேர்மையின்றி ஒருவர் முறையின்றி ஆதாயம் பெற செய்ய அல்லது மற்றவருக்கு முறையின்றி இழப்பு ஏற்படுத்த ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்யும் போது அவர் அச்செயலை நேர்மையின்றி செய்தவர் ஆவார் அஃபன்ஸ் டிசானஸ்ட் பாடியில் வைக்கல டிஸ்லி எங்க தூக்கி வைச்சாங்கன்னா அவன் செகண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வச்சாங்க ஒருவருக்கு முறையான ஆதாயம் செய்ய அல்லது ஒருவருக்கு முறையான இழப்பு செய்ய ஒரு செயலை செய்பவர் நேர்மையின்றி செய்தவர் ஆவார் டிஸ்ஆனஸ்டிங்கிறதுக்கு இதான் விளக்கம் ஐபிசியில் இப்போ இது முடிஞ்சு போச்சு அடுத்தது மோசடியாக ஃப்ராடலி ஃப்ராடலி இதெல்லாம் உங்களுக்கு எப்ப உதவி தரணும்னா நீ இந்திய தண்டனை சட்டத்துல வர ஃபோர் டுவெண்ட்டிக்கு இன்கிரீடியன் என்னன்னா ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபோர் டுவெண்ட்டிக்கு இதெல்லாம் நீங்கள் பின்னாடி வரணும் அதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வச்ச நோக்கமே பின்னாடி வரத்த முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஃபோர் டுவெண்ட்டியில் என்னென்ன இன்கிரீடியண்ட்டுங்க ஃபோர் டுவெண்ட்டிக்கு என்னென்ன இன்கிரீடியன் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஒருத்தனை ஒருத்தன் ஒரு உண்மை இல்லாத செய்தியை அதை உண்மையை நம்ப செய்கிறபடியாக அவனை கவர்ந்தழுக்கணும் அவனை கவர்ந்து எழுதிட்டு அந்த செய்தியை அவன் உண்மையை நம்பி இவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு ஏதாவது பொருளை இவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இவன் அதை சட்டவிரதமா அந்த பொருளை ஆதாயம் அடைஞ்சிருக்கணும் கவர்ந்தழுக்கணும் தூண்டுரை செய்யணும் பொருளை ஆதாயம் அடையணும் இது எல்லாம் வரும் இப்ப இந்த லிண்ட்லி பாருங்க அடுத்தது மோசடியாக மற்றபடி இல்லாமல் ஒருவர் மோசடி செய்யும் எண்ணத்துடன் ஒரு செயலை செய்தால் அவர் மோசடி செய்தவராக கருதப்படுவார் தண்டனை தொகுப்பில் மோசடி மோசடியாக மற்றும் மோசடியாக என்ற சொற்கள் வரையறுக்கப்படவில்லை மோசடியாக என்ற சொல்லில் இரு கூறுகள் உள்ளன அவை ஏமாற்றுதல் மற்றும் ஏமாற்றப்பட்ட நபருக்கான ஒரு ஊரானது பொருளாதாரமற்ற பண இழப்பாக கூட இருக்கலாம் இதுக்கு என்னங்க அர்த்தம் நிறைய பெண்கள் காதலனால் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் காதலனால் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் ஏமாற்றப்படுறப்ப போர் செவன்டீன் போர் நைன்டி த்ரீ போர் செவன்டீன் போடுவாங்க போலீஸ் போர் செவன்டீன் போடுறப்ப இந்த பாருங்க ஏமாற்றுதல் மற்றும் ஏமாற்றப்பட்ட நபருக்கான ஊரானது பொருளாதாரமற்ற பணமற்ற இழப்பாக கூட இருக்கலாம் பணமற்ற இழப்பாக என்ன அவங்களுடைய பெண்மை பறி போதும் இல்லை இத எப்படி முன்னாடியே சொல்றாங்க பாருங்க இன்ட்ரடக்ஷன்ல இப்ப பாருங்களேன் இருபத்தி அடுத்தது இருபத்தி ஆறு நம்புவதற்கான காரணம் நம்புவதற்கான காரணம் சட்டத்தில் வரும் ஐபிசி ல பின்னடி நம்ம வகுப்புகள்லாம் பார்க்க போறோம் பிலீவ்னா ஒன்றில் ஒருவதற்கு நம்புவதற்கு போதுமான காரணம் பெற்றிருந்தால் அவர் ஒரு பொருள் குறித்து நம்புவதற்கான காரணம் கொண்டிருந்தார் என கூறப்படும் மற்றபடி அன்று ஒருவருக்கு அவரது புலன்களில் நேரடியான கவனத்தில் இருக்கும் போது அவர் அதை பற்றி சிலவற்றை தெரிந்திருக்க வேண்டும் அல்லது சந்தேகத்தை நம்புவதற்கான காரணம் என்ற அளவிற்கு கொண்டு செல்ல முடியாது இப்ப அடுத்தது பிரிவு இருபத்தேழு பாருங்க இருபத்தேழு ரொம்ப சொத்தின் மனைவி எழுத்தர் அல்லது வேலையாளரிடம் சுவாதீனம் உள்ள சொத்து மனைவி எழுத்தர் அல்லது சுவாதீனம் உள்ள சொத்து சொத்தின் சுவாதீனமானது ஒரு மனைவி எழுத்தர் அல்லது வேலையாளிடம் அவரது பொருட்டு இருக்கும்போது இந்த தொகுப்பு சட்டத்தின் பொருளின்படி அது அவரது சுவாதீனத்தில் இருப்பதாக இருப்பதாகும் இப்ப இதெல்லாம் எங்க வரும்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வரும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு ரொம்ப இந்த பயன்படும் எப்படி பயன்படும்னா சொத்து பொண்டாட்டி பேர்ல இருக்கும் சொத்து வேலையாள் பேர்ல இருக்கும் சொத்து எழுத்தர் பேர்ல இருக்கும் இப்போ இதெல்லாம் யார் பேர்னா அவர் யார் பேரில் யார்கிட்ட எழுத்தராக இருக்காரோ யார் முதலாளியா அவருக்கு சொத்து சுவாதீனமா இருக்குதா அர்த்தம் மனைவியோட சொத்து கணவனுடைய சொத்துன்னு அர்த்தம் இதுக்கு தான் இந்த பிரிவை இருபத்தி ஏழை வச்சாங்க இப்ப இருபத்தி எட்டு போலி தயாரிப்பு இருபத்தி எட்டு போலி தயாரிப்பு கவுண்டர் ஃபைட் இப்போ கவுண்டர் ஃபைட்டுக்கு வந்து நான் அதிகமாக சொல்லலை இன்கிரீடியன்ட் மட்டும் சொல்கிறேன் ஒரு பொருளை போல இன்னொரு பொருளை செய்தல் ஒரு பொருளை போல இன்னொரு பொருளை செய்தல் அத்தகைய போலித்தனம் வாயிலாக மோசடியை செய்தல் அத்தகைய மோசடி செய்யப்படலாம் என அறிந்திருத்தல் இந்த கவுண்டர் காயின்ஸ் அப்புறம் ப்ராப்பர்ட்டி மார்க்ஸ் இதுக்கு இந்த போலி தயாரிப்பு வந்துடும் இப்ப அடுத்தது பாருங்க ஆவணம் ஆவணம் என்ற சொல் ஆவணம் என்ற சொல் ஒரு பொருளின் சான்றாக பயன்படுத்தப்பட கருதப்படும் அல்லது பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எண்கள் அல்லது குறிகள் வழிமுறை வாயிலாக ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறை வாயிலாக ஏதாவது ஒரு பொருளின் மீது வெளிப்படுத்தப்பட்ட அல்லது ஊகிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் குறிக்கும் எந்த வழிமுறையில் எத்தகைய பொருளின் மீது எழுத்துக்கள் எண்கள் குறிகள் அமைந்துள்ளன என்பதோ அல்லது சான்றானது நீதிமன்றத்தில் வழங்க அல்லது கருதப்படுகின்றதா அல்லது பயன்படுத்தப்படுகின்றதா அல்லது இல்லையா என்பதே முக்கியம் ஒன்று இப்போ இதில் ஒரு அமன்மன் இருக்கு இருபத்தொன்போது ஏ இதில் என்ன அமன் மண்னா இருபத்தொன்போது ஏ மின்னறு பதிவு என்ற சொற்கள் ரெண்டாயிரம் ஆண்டின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு ரெண்டின் உட்பிரிவு ஒன்றின் முதலாவது வாசகத்தில் அதற்கு விலக்களிக்கப்பட்ட பொருளாக கொண்டிருக்கலாம்னு சொல்லுது இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல ரெண்டாயிரத்துல டூ டி என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்டு மீன்ஸ் டேட்டா ரெக்கார்டு ஆர் டேட்டா ஜெனரேட்டட்

சீடிங்கிறது இட் இஸ் ஏ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் நான் உனக்கு காப்பி கொடுக்க வேண்டிய நான் உனக்கு காப்பி கொடுக்க வேண்டிய சொல்லுவாங்க சிடி இஸ் நாட் எ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் சிடி இஸ் ஏ டாக்குமெண்ட் சிடி இஸ் எ டாக்குமெண்ட் சிடி இஸ் ஏ டாக்குமெண்ட் எப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ படி செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ படி இப்ப டாக்குமெண்ட் சப்மிட்டட் பை தி த டாக்குமெண்ட் மஸ்ட் பி கிவன் டு தி அக்யூஸ்

ஒருவர் சட்டக்கடுப்பாட்டில் உட்பட்டு இருப்பதாக ஒப்படை ஒப்படைக்கிறார் அல்லது குறிப்பிட்டதொரு சட்ட உரிமையை பெறவில்லை என கூறுகிறார் மாற்றுச்சீட்டு ஒன்றின் பின்புறம் ஏ தனது பெயரை எழுதுகிறார் இதை சட்டபூர்வமாக ஒருவர் உரியவராகியிருக்கும் எவருக்கும் உரிமை மாற்றம் செய்யும் விளைவை இந்த மேலெழுத்தை ஏற்படுத்துவதால் மேலெழுத்தானது ஒரு மதிப்பாவணம் ஆகும் மதிப்பாவணம் என்பது பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஒன்போது முந்நூத்தி பதினொன்னு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு நானூத்தி இருபது நானூற்ற அறுபத்தி ஏழு மற்றும் நானூற்றி ஆகிய இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது தரப்பினரலால் கையெழுத்திடப்படாத குறிப்புகள் கொண்ட கணக்கெடுகள் மதிப்பாவணம் ஆவதில்லை மதிப்பாவணத்தின் நகல் ஒரு மதிப்பாகவனம் ஆகாது இப்போ அடுத்தது பிரியும் முப்பத்தி ஒன்று உயிர் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அடுத்தது பாருங்க பிரியும் முப்பத்ரெண்டு செயல்கள் குறித்த சொற்கள் சட்ட விடுகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரீ பிரியும் முப்பத்தி ரெண்டு பேட்ஸ் ரெஃபரிங் டு ஆக்ஸ் இன் த இல்லீகல் ஒமிஷன்ஸ்

டிரைவர் முக்கத்துல எதுக்கு ஒரு வண்டி வருது இவர் ஒரு பிரேக் அடிக்கணும் பிரேக் அடிக்காம தட் தட் இஸ் இஸ் கால்டு கால்டு ஒமிஷன் 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 இது எதுக்கு ஆக்டையும் ஒமிஷனையும் நான் சொல்றேன்னா முப்பத்தி மூணுல ஆக்ட் ஆக்ட் ஆஸ் ஆஸ் வெல் வெல் சீரியஸ் சீரியஸ் ஆஃப் ஆஃப் ஏ சிங்கிள் த ஒமிஷன்ஸ் அதாவது செயல் என்பது ஒரு தொடர் செயலை குறிக்கும் விடுகை என்பது ஒரு தொடர் விடுகையை குறிக்கும் இப்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இந்த இதுக்கு ஒரு கேஸ்ல மூணுக்கு நீங்க புரியணுங்கிறதுக்கானு சொல்றேன் என்னுடைய மூத்த வழக்கறிஞரும் எங்களுடைய குருநாதரும் ஆகிய இது வேற யாரும் இந்த மாதிரி நான் தீர்ப்பு அலசி அரைஞ்சி எழுத மாட்டாங்க நான் பெருமைக்கான்னு சொல்லலை இது மாதிரி கேஸ் இருந்தா நான் ஜட்ஜியா இருந்தா கூட ஆமாம் பொம்பளையை அடிச்சா பொம்பளை மன்னனை ஊற்றி கொடுத்துட்டான் அவனை கொடுத்துருவோன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஆனால் எங்களுடைய குருநாதர் எதையுமே சட்ட பார்வையில் தான் பார்ப்பார் சட்டத்தை மீறி அவர் நடந்துக்கிட்டுதே கிடையாது நான் பெருமைக்கான்னு சொல்லலை பல இடங்களில் நான் வகுப்பெடுக்கும்போது சொல்றது அவருடைய பார்வை எப்பொழுதுமே சட்ட பார்வையாக தான் இருக்கும் இப்போ நான் சொல்ற கேஸ்ல அவ குறிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு திரி மெட்ராஸ் லா ஜெனல் கிரிமினல் ரெண்டாயிரத்தி பதினாறு திரி மெட்ராஸ் லா ஜெனல் கிரிமினல் பேஜ் பேஜ் அறுபத்தி எட்டு ஸ்டேட் ஸ்டேட் ரெப்ரசன் பை பை தி தி போலீஸ் கோமங்கலம்லிஸ் கோயம்புத்தூர் கோமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் இது கேஸ்ல என்னன்னு சொல்றேன் ஒருத்தன் மனைவியை அடிப்பான் மனைவியே கண்ணத்தில் ஒரு அடி அடிப்பான் மனைவி மயங்கி விழுந்துருவான் மனைவி மயங்கி விழுந்துருவான் மனைவி மயங்கி விழுந்தோன்னா என்ன பண்ணிடுவான் இவன் என்ன பண்ணிவிடுவான் பண்ணிடுவான் என்ன ப்ரஸ்யூ பண்ணிவான் மனைவி போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு மனைவி போயிட்டான்னு நினைச்சுட்டு என்ன பண்ணுவான் அவன் மேல மண்ணெண்ணைய எடுத்து ஊத்தி அவளை எரிச்சு கொண்டுடுவான் அவளை எரிச்சு கொண்டுடுவான் அவளை எரிச்சு கொண்டு இந்த கேஸ் ட்ரையல் கோர்ட்ல கேஸ் நடந்து லைஃப் கொடுத்துருவாங்க டைல் கோர்ட்டில் கேஸ் இருந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க இப்போ நான் சொல்கிறது ஃபேக்ட்ஸ்லேயே அப்படி தான் இருக்கும் அவன் மனைவியே ஒரு அடி அடிப்பான் மனைவி மயங்கி விழுந்துருவா இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் மனைவி செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு மன்னனை ஊற்றி மனைவியை கொளுத்தி விட்டுருவான் இப்போ மனைவியை அடித்தது முதல் செயல் மனைவி அடித்தது முதல் செயல் மன்னனையை ஊற்றி கொளுத்துனது அந்த செய்கை தொடர் செய்கை இப்ப எங்க ஐயா என்ன சொல்றாருன்னு படிச்சு பாக்குறேன் பாருங்க சோல் அக்யூஸ் ஹஸ் கமிட்டட் டு ஆக்ட்ஸ் சோல் அக்யூஸ் ஹஸ் கமிட்டட் டு ஆக்ட்ஸ் வான் வாஸ் ஸ்லாப்பிங் டிசீஸ் அண்ட் மேக்கிங் ஹர் அன்கான்சியஸ் அண்ட் சென் வாஸ் போரிங் கெரோசின் அண்ட் செட்டிங் ஃபயர் டு ஹர் அப்பெலண்ட் ஷுட் சார்ஜ்ഡ് ஃபார் ஆஃபன்ஸ் அண்டர் செக்ஷன் 302 ஐபிசி ட்ரையல் கோர்ட் கன்விCTED ஹிம் அண்டர் செக்ஷன் 302 அண்ட் சென்டென்ஸ் சென்டென்ஸ்டு 언더ゴー இம்ப்ரசன்மென்ட் ஃபார் லைஃப்

Or cause such bodily injury as likely to cause death. Since Appellant was under belief that disease was already dead, it cannot be said that Appellant had intended to cause death or cause such body, bodily injury as likely to cause death. Second act of Appellant causing death of disease by pouring kerosene and setting fire to disease also would not fall within the first or second limb of section 299. First star.

நீங்க புரிஞ்சுக்கணும் செயலுக்கும் விடு இப்ப நான் அவர் சொல்றேன் நீங்க என்னோட உங்களுடைய ஒரு ஒரு ஆவலை துண்டுதற்கானு சொல்றேன் நீங்க நீங்க முடிவு பண்ணீங்க இப்ப நம்ம இப்ப செயல் வந்தோடனே நீங்க என்ன வந்துனோம்னா சிஆர்பிசியில சார்ஜ் பிரேமிங் வந்துடணும் தொடர் செய்களெல்லாம் என்ன டூ டுவெண்ட்டி டூ டூ லெவன் டூ லெவன்ல டூ ட்வெண்ட்டி போர் வரைக்கும் சிஆர்பிசியில சொல்ற சார்ஜ் பிரேமிங் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும் இப்ப தொடர் செய்கிகள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கலாம் இப்ப செய்கிகள்னு சொல்லிட்டோம் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி மட்டும் ஒன்னு கேக்குறேன் ஒருத்தன் ஒரு பஸ்ஸில் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போறான் அவன் பஸ்ஸை டிரைவரா ஓட்டிகிட்டு போறான் ஒரு விபத்து நடந்து விடுது அறுபது பேர் பஸ்ஸில் போறான் பதினஞ்சு பேர் இறந்துடுறான் இருபத்தஞ்சி பேருக்கு கொடுங்காயம் இருபது பேருக்கு சிறிய காயம் இதில் ஆக்ட் ஒன்று தான் ரேஷன் நெக்லிஜன் ஆக்ட் ஒண்ணுதான் நம்ம கவுண்ட்டு பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறோம் பின்னாடி வரேன் ஐபிசியில் பின்னாடி செவன்டி ஒன்னாக வரும்போது நான் வரேன் டிஸ்கஸ் பண்ணுறேன் இதை ஏன்னா நீ உங்களுடைய நான் பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அந்த கேள்வியை சொல்லிட்டேன் கவுண்ட் பிரிக்கும் போது இப்ப என்னோட கருத்துப்படி இட்ஸ் ஏ சேம் ஆக்ட் இருபது பேர் செத்து போயிருந்தாலும் ஒரு செயல்தான் தான் கவுண்டா பிரிக்கும் ஒருத்தனை அடி என்ன குற்ற எண்ணத்தோட அடிக்கிறது வேற இது ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் குற்ற எண்ணத்தோட இருபது பேர் அடிச்சா இருபது த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அல்லாட்டு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இதுல சாவது இருபது ஆக்சிடென்ட்டுக்கு ஆக்ட் ஒண்ணு தான் இது தொடர் செய்ய கிடையாது நம்ம எப்படி டெல்ட் பண்ணிட்டு போ பின்னாடி சொல்லுவோம் அடுத்தது பாருங்களேன் மிக மிக முக்கியமான பிரிவு

பொது எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக பல நபர்கள் செய்யும் செயல் அனைவரின் பொது எண்ணத்தை நல்லா வார்த்தையை கவனிக்கணும் அனைவரின் பொது எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு பல நபர்களால் ஒரு குற்ற செயல் செய்யப்படும் போது அத்தகைய நபர்களில் ஒவ்வொரு நபரும் அது அவரால் மட்டுமே செய்யப்பட்டது போன்று அந்த செயலுக்கு பொறுப்பாவார் நான் இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி படிக்கிறேன் உங்களுக்காண்டு when a criminal act when a criminal act done by several persons in furtherance of the common intention of all each of such person is liable for that act in the same manner as it were done by him alone இப்ப என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்ற செயலை பல பேர் இணைந்து பொதுவான எண்ணத்தை நிறைவேற்ற முருட்டு செய்யும் போது ஒருத்தன் செய்தாலும் எல்லோரும் அந்த ஒருத்தன் செய்யற செயலுக்கு எல்லோரும் பொறுப்பாவார்கள் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா பொதுவான எண்ணம் பொதுவான காமன் இன்டென்ஷன் பொதுவான எண்ணம் ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்கள் விளக்க குறிப்புல என்ன பண்ற பாருங்க இதுல வந்து விளக்க குறிப்புல கூட்டம் ஒன்றில் உறுப்பினருடைய தனிப்பட்ட செயல்களை வேறுபடுத்தி காட்ட விழாத வழக்கங்களை தீர்க்க சரி அதை வந்து இப்போ நான் படிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ன்னு சொல்றேன் ஆ இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன ஒன்று ப்ரீ அரேஞ்சட் ப்ளான் ஒன்னு ப்ரீ அரேஞ்சர் ப்ளான் ரெண்டு அதான் இருவரும் அதாவது அந்த செயலில் ஈடுபடுபவருக்கிடையே முந்தைய ஏற்பாட்டு திட்டம் ப்ரீ அரேஞ்சர் பிளான் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் செகண்ட் பொது முந்தைய ஏற்பாட்டு திட்டத்தின் என்ற பொருளில் அவங்களுக்குள்ள ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்கணும் ஒரு குற்றம் செய்யணுங்கிற பொது எண்ணம் இருக்கணும் அடுத்தது குற்றம் செய்ததாக கூறப்படும் நபர் குற்றத்தை உருவாக்கும் செயலில் சில வகைகளில் பங்கு கொண்டிருக்க வேண்டும் பொது எண்ணம் மற்றும் பங்கெடுப்பு இருந்தால் இப்பிரிவு பொது எண்ணம் இருக்கணும் பங்கெடுப்பு இருக்கணும் பங்கெடுப்பு இல்லாமல் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்றோம் இப்ப பொது எண்ணம் காமன் இன்டென்ஷன் காமன் முன் ஏற்பாட்டு திட்டம்னா மற்றவர் செய்த குற்றச்சாட்டிற்கு இன்னொருவரை தண்டிக்க அச்செயலானது அவரது பொது எண்ணத்தை பின்பற்றி செயல்பட்டு இருக்க வேண்டும் முந்தைய மனம் ஒன்றிய செயல் பிரியர் மீட்டிங்ஸ் இன் மைண்ட் இருக்க வேண்டும் இப்ப காமன் இன்டென்ஷன் வேற சிம்லர் இன்டென்ஷன் வேற இதுக்கு எப்படி உங்களுக்கு டெபினேஷன் சொல்றேன்னு நான் உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கிறேன் இப்ப காமன் இன்டென்ஷன்னா இப்ப நானும் வீரகுமார என்னுடைய நண்பரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றோம் இந்த கோபாலக நம்மளுக்கு இடையூறு கொடுத்துட்டு இருக்கிறாரு வக்கீல் துறையில் அவரை கொலை பண்ணிவிடுவோன்னு நானும் அவரும் வீரகுமாரும் பேசி முடிவு பண்ணி ஒரு பிரிய இரங்கி பிளானுக்கு வந்துடணும் அந்த பிளான் படி ஒரு பத்து நாள் கழிச்சு அவரை மதுரைக்கு கூப்பிட்டு வந்து மதுரைக்கு கூப்பிட்டு வர வழியிலேயே நான் அவரை மர்டர் பண்ணிடுறேன் மேலூர்லயே வீரகுமார் இறங்கிறாரு வீரகுமார் இறங்கிட்டு அந்த செதியில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னாலும் பிரிய இறங்கி பிளானில் அவர் வந்துடுறாரு அவரை கொலை கூட என்னுடைய எண்ணம் அவருக்கு தெரியுது என்னுடைய பொது எண்ணத்தை நிறைவேற்றுகிற வகையில் அவர் அழைச்சிக்கிட்டு மன்னாரோடிலேருந்து அவர் மேலூர் இறங்கி வர்றாரு இப்போ அவர் தேர்ட்டி ஃபோரில் நான் கொலை பண்ணாலும் அவர் வந்துடுறாரு நான் கொலை பண்ணாலும் வீரகுமார் வந்துடுறாரு இப்போ இது சிம்பிளாக சொல்லணும்னா இது இது வந்து தனியான குற்றமான தேர்ட்டி ஃபோர் தனியான குற்றம் கிடையாது தேர்ட்டி ஃபோர் எப்படி சார்ஜ் பிரேமணும்னா இப்போ ஏன் மேலே வழக்கறிஞர் சாமிநாதன் ஆகிய நீர் இத்தனை மணிக்கு கோபாலகிருஷ்ணன் ஆகியவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் வீரகுமாருடன் சேர்ந்து குற்ற புது எண்ணத்தை நிறைவேற்றுகிற பொருட்டு அவரை மன்னாரோட்டிலேருந்து மதுரைக்கு அழைச்சி வந்து மதுரையில் வச்சு அவரை நீங்கள் கொலை பண்ணிட்டதா என் மேலே திருநாட்டும் இப்போ வீரகுமார் மேலே என்ன சார்ஜி கோபாலகிருஷ்ணன் என்பவரை சாமிநாதன் நண்பருடன் சேர்ந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு அவரை கொலை செய்யணும்னு நீங்க ரெண்டு பேரும் ஒரு முந்தைய ஏற்பாட்டை செய்து அந்த ஏற்பாட்டின்படி இருந்து மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து வர வழியில் மேலூரில் நீங்கள் இறங்கிட்டீங்க அந்த எண்ணத்தில் பிரிய இறங்கி பிளான்ல கொலை செய்யறது உங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் கலந்துகிட்டதுனால அவரை திருநாட்டு ரெட்டு வித்து தேர்ட்டி ஃபோர் இப்போ இது வந்து காமன் இன்டென்ஷன் இப்ப சிம்லர் இன்டென்ஷன் சொல்ற பாருங்க சிம்லர் இன்டென்ஷன் என்னன்னு வச்சுக்கலேன் இப்போ எங்க தெரு முடுக்கல ஒரு தேரா நடக்குது ஒருத்தன் கத்தியோட நின்றுட்டு இருக்கான் ஆய் போய் எல்லாரும் குத்த போறான் நான் ஒரு எனக்கு சத்தம் கேக்குது நான் இங்கேருந்து ஓடி போறேன் நான் இங்கேருந்து ஓடி போகும்போது ஒரு கட்டையை எடுத்துட்டு போறேன் அவன் கத்தி வச்சுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோன்னே அங்க போய் ஒரு கட்டையை எடுத்துக்கிறேன் கத்திய போடுறான்னு அவனை அடிக்க அடிக்கப் போறேன் அதே மாதிரி அடுத்த தெருவுல இருந்து ஒருத்தன் வரான் அவனும் ஒரு கட்டையை எடுத்துட்டு வரான் டே கத்தி எடுத்துட்டு யாரையும் குத்தாறா போடுறா போடுறாங்கிறோம் அவனும் அடிக்கிறான் நானும் அடிக்கிறேன் இப்ப அங்க நிக்கிறவன் செத்து போயிட்டான் தட் இஸ் கால்டு சிம்லர் இன்டென்ஷன் இப்போ நான் அடிச்சதுல அவன் செத்து போயிட்டான்னா என்ன திருநாட்டுக்கு கொண்டு வரலாம் அவன் அடிச்ச அடியில் அவன் சாவலன்னா அடிச்சிருக்கான் த்ரீ டுவெண்டி ஃபோருக்கு அவனை பனிஷ் பண்ணலாம் புரிதுங்களா அவங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் வராது இப்போ நீங்க நான் ஒரு உதாரணத்துக்கான்னு சொல்றேன் சிம்லர் இன்டென்ஷன்னா என்ன காமன் இன்டென்ஷன்னா என்ன இப்போ நீங்க கேட்கலாம் பிரியரஞ்சரி பிளான்னா என்ன சார் பிரியரேஞ்சரி பிளான்னா சம்பவ இடத்திலே கூட வரலாம் அந்த ஸ்பெர் மூமெண்ட்ல இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ அந்த முடுக்கில் தரா நடந்துட்டு இருக்கு நானும் என்னுடைய நண்பரும் கட்டையோட போறோம் அவன் கத்தி வச்சு ரகல பண்ணிட்டு இருக்கான் நாங்கள் போகும்போதே சொல்லிடுறோம் டே அவன் ரொம்ப அலம்பல் பண்ணானா அவனை முடிச்சிருவோம் ரொம்ப அலம்பல் பண்ணானா அவன் கதையை முடிச்சிருவான் இவர்கிட்டையும் கெட்டா இருக்கு என்னகிட்டையும் கெட்டா இருக்கு அலம்பல் பண்ணானா அவனை முடிச்சிருவான்னு சொல்றேன் சரி முடிச்சிருவோம் ரெண்டு பேரும் அடிப்போம்னா அவன் என்னோட மீட்டிங் ஆஃப் மைண்ட் வந்துடுறான் அவனும் அடிக்கிறான் நானும் அடிக்கிறேன் செத்து போயிடுறான் இப்போ நான் அடிச்சடி டெத்து காசு ஆஃப் டெத்துனா அவன் அடிச்சடி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னா தட் இஸ் கால்டு காமன் இன்டென்ஷன் புது எண்ணம் புரியுதுங்களா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதா பல நபர்கள் ஒரு மனிதரை ஒரே சமயத்தில் கொள்ளும் எண்ணத்தை கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட மரண அடியை கொடுத்திருக்கலாம் முப்பத்தி நாலாவது பிரிவு கூறுகிற பொது எண்ணத்தை கூறியிருக்க பொது எண்ணம் வர வேண்டும் முந்தைய ஏற்பாட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கு முந்தைய ஒன்று சேர்ந்த திட்டமிடல் இதில் இல்லை இது போன்ற வழக்குகளில் ஒவ்வொருவரும் அவரவர் ஏற்படுத்திய காயங்களுக்கு பொறுப்பாவார்கள் மற்றவர் செய்த செயலுக்கு பொறுப்பா பொது எண்ணம் என்பது பல நபர்களின் ஒரே மாதிரியான ஒத்த எண்ணம் என்று பொருள்படாது பொது எண்ணத்தை உருவாக்க ஒவ்வொருவரின் எண்ணத்தை மற்றவர் அறிந்திருப்பது அதில் பங்கு கொள்வதும் தேவை இப்போ தேர்ட்டி என்ன பண்ணலாம்னா இன்ஃபர் பண்ணலாம் அதான் ஆல் த சர்க்கம்சஸ் எஃப்ஐஆர்ல இருந்து சார்ஜ் வரைக்கும் படிச்சிட்டு எவிடன்ஸை படிச்சிட்டு காமன் இன்டென்ஷன் இருக்குதா இல்லையா காமன் இன்டென்ஷன் பொது என்ன இருக்கா அதை படிக்கலாம் இப்ப நான் வந்து இந்த தேர்ட்டி ஃபோரே ஒரு நாள் நடத்தலாம் பட் டயர் இருக்காது அதனால தேர்ட்டி ஃபோர் இத்தோட முடிச்சுக்கிறேன் ரூலிங் மட்டும் சொல்றேன் கேட்டுங்க நைன்டீன் எயிட்டி நைன் கிரிமினல் நைன்டீன் எயிட்டி நைன் கிரிமினல் லா பேஜ் பதினேழு எண்பத்தி ரெண்டு பேஜ் பதினேழு எண்பத்தி ரெண்டு

அவர்களில் ஒரே ஒரு நபர் மட்டும் கையில் கத்தியை ஏந்தி கொண்டிருந்தார் கத்தியை ஏந்தி கொண்டிருந்தவர் அவரது கழுத்தில் குத்தி காயப்படுத்தினார் இதுவே மரணத்துக்கு இட்டுச் சென்றது கத்தியை ஒருவர் வைத்திருந்ததை மற்ற பதினாறு பேரும் அறிந்திருக்கவில்லை நல்லா கவனிக்கணும் கத்தியை ஒருவர் வைத்திருந்ததை மற்ற பதினாறு பேர் அறிந்திருக்கவில்லை அவர்கள் அனைவரும் வெறுங்கையுடன் இருந்தனர் ஒருத்தன் குத்தனா பதினாறு பேரும் செண்டிங் வித்தவுட் எனி வெப்பன்ஸ் அவர்கள் மரணத்தை ஏற்படுத்துவதற்கான பொது எண்ணம் கொண்டிருந்தனர் என்று கூற முடியாது ஏன் கூற முடியாதுன்னா எடுத்து சென்ற பயிரை திருப்பி வாங்குவதற்காகவோ அல்லது அதன் விலையை திருப்பி கொடுறான்னு கேட்கறதுக்காக போயிருக்கலாம் காமன் இன்டென்ஷனோட போல இதுதான் அந்த ஜட்மெண்ட் இப்ப இதுக்கு என்ன மந்திர சொல் தட்டி போயிருக்க என்னன்னா பொதுவான எண்ணத்தை நிறைவேற்றுகிற வகையில் செயல செயல்பட்டு இருக்கணும் இப்ப பாருங்களேன்

காமன் இன்டென்ஷன் நிறைவேற்றுற வகையில் அவன் எதுவும் செயல்படலன்னு வச்சுக்கலேன் அப்ளிகபிலிட்டி பர்சன் மியர்லி பர்சன் அட் நியர் சின் நாட் கேரிங் எனி வெப்பன் நார் ஈவன் மார்ச்சிங் அலாங் வித் அதர் அசைலன்ஸ் கட் பி கட்மிக்டெட் வித் தி எய்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் இஸ் இன்டென்ட் டு மீட் சுச்சுவேஷன் ஆல் த கோக்யூஸ் ஆல்சோ சம்திங் டு கான்ஸ்டியூட் தி கமிஷன் ஆஃப் ஈவன் த கான்செப்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப் கோக்யூஸ் தி இஸ் நாட் நெசசரி ரெக்வயர்மெண்ட் To attract section 34, the co-accused can remain a little away and supply weapons to the participant accused either by throwing or by uh, them so that the participating accused can inflict injuries on the targeted person. Another realization with the advancement of electronic equipment can be achieved like this. One person common intention overseeing this action from a distance through give instruction to the other accused through mobile phones as how effectively the common intention can be implemented. தெர் இஸ் நோ ரீசன் ஒய் தேர்ட்டி ஃபோர் கனாட் அப்ளை இன் தி கேஸ் ஆஃப் திஸ் டூ பர்சன்ட் இண்டிகேஷன் இப்போ இது உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்க ஒரு கொலை நடக்குது நான் இப்போ மன்னார் அப்படியே ரோட்டில் இருக்கேன் என்னை கொலை பண்ணுறதுக்கான ஒரு கூலிப்படை வருது கூலிப்படையில் ஒருத்தன் அருவாளோட இங்கே வரப்போகிறான் இங்கே வரப்போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் உள்ளரை போகிறான் செல்ஃபோன் வச்சுட்டே பார்க்குறான் அவன் அவனுக்கு தவல் கொடுக்குறான் என்ன தகவல் கொடுக்கறான் வக்கீல் சேவன உள்ளே இருந்து அம்மா அதே அம்மா கிளாஸ் நடத்திட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறோம் அவர் ரூம்ல தான் இருக்கார் ரூம் மட்டும் வெளியில் வர முடியாது போனானே வக்கீல் சாமனான தாலுக்காவாசி ரோட்டிலேயே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு செல்ஃபோனில் இன்னொரு குற்றவாளிக்கு தகவல் சொல்கிறான் அவன் செல்ஃபோனில் மெயின் ஆஃபண்டர் கையில் அறுவலோடு வந்துடுறான் இப்போ மெயின் அஃபண்டர் என்னை வெட்டுறான் நான் சாவரன் திருநாட்டுன்னா செல்ஃபோனில் பேசிக்கிட்டு சொன்னான் பாருங்க அவனுக்கு தேர்ட்டி ஃபோர் இன்வாக்காட்டும் தெரியுங்களா செல்ஃபோனில் பேசிட்டு சொன்னவனுக்கு பொது எண்ணம் காமன் இன்டென்ஷன் வந்துருது காமன் இன்டென்ஷன் இங்கேயும் முடிவாயிடும் ஸ்பர் மூமெண்ட்ல முடிவு பண்ணலாம் அவனோட பார்ட் என்னங்கிறத முடிவு பண்ணலாம் இப்ப காமன் இன்டென்ஷனை என்ன பண்ணலாம்னா ஒன்லி இன்ஃபர்டுங்க கிரிமினல் ஆக்ட் சுட் ஹேவ் பின் டன் நாட் ஒன் பர்சன் பட் மோர் தென் ஒன் பர்சன் எவரி சச் இண்டிவிஜுவல் ஆக்ட் கல்முலேட்லி ரிசல்ட்டிங் இன் தி கமிஷன் ஆஃப் கிரிமினல் அஃபன்ஸ் சுட் ஹேவ் பின் இன் பர்தர் ஆன்ஸ் காமன் இன்டென்ஷன் டூ தௌசண்ட் த்ரீ எஸ்இசி கிரிமினல் பேஜ் ஒன் செவன்டி செவன் பேஜ் ஒன் செவன்டி செவன் டூ தௌசண்ட் த்ரீ

by doing separate act similar or device where appellant be prevented be told from going to the rescue of disease is conviction with the aid of section 34 held was justified held was justified if you see 2007 sec criminal 2007 sec criminal page 634 page 634 lalaram is state of rajasthan lalaram is state of rajasthan இது இந்திய உச்ச நீதிமன்றம் தான் இந்திய உச்ச நீதிமன்றம் இதில் தேர்ட்டி ஃபோரை எப்படி அப்ளை பண்ணிருக்காங்க நிறைய சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம தேர்ட்டி பின்னாடி ஒன் ஃபார்ட்டி நைன் தேர்ட்டி என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ தேர்ட்டி ஃபைவ் என்னன்னா குற்ற குற்ற அறிவு அல்லது எண்ணம் காரணமாக செய்யும் போது எப்போது அத்தகைய செயல் குற்றமாகிறது இது தேர்ட்டி ஃபைவ் அடுத்தது தேர்ட்டி சிக்ஸ் பகுதி செயலாலும் பகுதி விடுகயாலும் செய்யப்பட்டதன் விளைவு இதுக்கு ரொம்ப நான் படிக்கிறேன் கேட்டு பாருங்க ஒரு செயல் வாயிலாக அல்லது ஒரு விடுகை வாயிலாக ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்துதல் அல்லது அந்த விளைவை ஏற்படுத்த முயற்சி செய்தல் அல்லது ஒரு குற்றமாக இருக்கும்போது அந்த விளைவை ஒரு பகுதி செயலாலும் ஒரு பகுதி விடுகையாலும் ஒரு விளைவை ஏற்படுத்தல் அது குற்றமாகும் என பொருள் கொள்ளப்பட வேண்டும் இதுக்கு ஃபேமஸ் கேஸ்ல என்னன்னா கமலானந்தா வசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கமலானந்தா வசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இது யார் நடத்துனதுன்னா நம்மளுடைய மரியாதைக்குரிய சுமாரன் சார் நட சுமாரன் சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடந்து நடத்தினார் இதுல என்னன்னா அந்த பிரேமானந்தாங்கிறவர் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஆசிரமம் நடத்தும் போது பிரேமானந்தங்கிறவர் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஆசிரமம் நடத்தும் போது இளம் பெண்களை பல பேரை பதினாலு பெண்களை பாலியல் உறவுக்கு உறவு கொண்டுட்டதாகவும் அதை வந்து இந்த ரவி பார்த்துட்டு ஆன்கிறதுனால ரவிய கட்டி போட்டு சாப்பாடே கொடுக்காம அடைச்சு வச்சு விடுகை தட் இஸ் விடுகை சாப்பாட்டே கொடுக்காம ஒருத்தனை அடைச்சி வைக்கிறதுக்கு பேர் விடுகை திருப்பி அவனை அடிச்சுட்டு அவன் அங்கேயே பட்டினியாலே இருந்து செத்து போயிடுறான் அவன் அடியாள சாவல அவன் பட்டினியால் இருந்து செதுறான் எப்படி பார்த்தாலுமே செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் வாயிலாக அவன் வந்து சாப்பாடு போடாமல் அவனை அடிக்கிறாங்க ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடறாங்க செத்து போய்றான் இதில் திருநாட்டுக்கு பனிஷ் பண்ணுறாங்க இதில் பெரிய பியூட்டி என்னன்னா இதில் ராம்ஜித் மாலினி ஐயா தான் ஆஜராவார் இதில் மிஸ் ஜா என்றாப் சார்ஜிஸுக்கு பேசுவார் எங்க சுப்ரீம் கோர்ட்டில் பதினாலு பேரை கற்பழிச்சதையும் ரவியை கொன்னதையும் ஒன்றா சேர்த்து சார்ஜ் நடத்துனது தப்பு அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க ஏ லீடிங் லாயர் கண்டக்டிங் ட்ரையல் கோர்ட் தி சேம் ராம்ஜித் மாலினி கண்டக்ட் தி ட்ரையல் இன் தி சேம் கோர்ட் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு கேள்வி திரித்தில கேட்டிருக்கோம் அக்யூஸ் பதில் சொல்லியிருக்கான் நாற்பத்தாறு கிடையாது அந்த பெண்களை கற்பழித்ததை இவன் பார்த்து விட்டான் இது ஒரு செயலினுடைய தொடர்ச்செயை அதனாலதான் அவங்களை அடிச்சாங்கன்னு சொல்லி முடிப்பாங்க இப்ப நான் சொல்றது என்ன முப்பத்தி ஆறு அடுத்தது முப்பத்தி ஏழு குற்றமாக அமையும் பல செயல்களில் ஒன்றை செய்தல் வாயிலாக ஒத்துழைத்தல் குற்றம் பல செயல்கள் வாயிலாக செய்யப்படும் போது ஏதாவது ஒன்றை தனியாக மற்றவருடன் சேர்ந்து கூட்டாக உட்கிறதுடன் குற்றத்தை புரிவதில் உட்கார திறன் ஒத்துழைக்கும் அவர் வரும் இது பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக அந்த உதாரணம் எப்படி ஐபிசியில போட்டிருக்கா பாருங்களேன் இப்ப ஒரு ஏ ஒருத்தருக்கு நஞ்சு கொடுத்து கொல்லணும்னு முடிவு பண்ணுறோம் பாய்சம் கொடுத்து நானும் இன்னொரு பீங்கிறவரும் சேர்ந்து இசைட்டை கொல்லணும்னு முடிவு பண்ணுறோம் இசைட்டை கொள்ளணும்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுல பாய்சன் கொடுக்குறோம் அவன் செத்து போயிடுறான் இப்ப கொலை பிரிவதில் ரெண்டு பேரும் தானே ஒத்து போறோம் தான் இருந்தது ஒரு செயலை இன்னொருத்தனோட ஒத்து போறது அடுத்தது பாருங்களேன் ஒருத்தன் ஜெயில சாவடிக்கணும்னு முடிவு பண்ணான் ஜெயில் காவலர்கள் இப்போ இருக்கான் ஏழு நாள் அவன் ஏழு நாள்லையும் சாப்பாடு கொடுக்கல அடுத்தது சீங்கிறான் வரான் அவன் பீக்கி ஏழு நாள் சாப்பாடு கொடுக்கல இவன் அவனோட ஒத்து போயறான் இது விடுகை இதுலயும் கொலையாயிடுது திருநாட்டு தான் திருக்கலாம் அவங்களுக்கு இப்போ ஐபிசி படிக்கும்போது இந்த ஹில் சொல்றேன் நீங்க வேற ஏதாவது ஒரு இதே மாதிரி கிடைக்காதான் தேடி பார்க்கலாம் இப்ப பாருங்களா அடுத்தது முப்பத்தி எட்டு ஒரு குற்றச்செயல் செயல் பல நபர்கள் ஈடுபடும் போது சம்பந்தப்படும் போது அச்செயல் வாயிலாக வெவ்வேறு குற்றங்களுக்கு குற்றவாளி ஆகலாம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கடுஞ்சினம் மூட்டும் சூழ்நிலைகளில் ஏ இசட்டை தாக்குகிறார் அவர் இசட்டை கொள்வது குலையாகாத மரண விலைக்கும் குற்றம் அதாவது பின்னாடி நம்ம படிப்போம் டூ தௌசண்ட் லைன் த்ரீ ஹண்ட்ரட் படிக்கும் போது படிப்போம் அதாவது கிரேவ் சடன் புரோகேஷன்ல அடிச்சிடறான் இப்போ ஏ அடிக்கிற அடி சடன் புரோகேஷன்ல அடிக்கிறான் சடன் ப்ரோகேஷன் அடிக்கிறதோட்டு இவனுக்கு என்ன எக்ஸ் இவன் வந்துடுறான் திருநாட் ஃபோர் பார்ட் டூவில் வரான் அதில் பக்கத்தில் ஒருத்த நிற்கிறான் அவனோட ஏற்கனவே அவனுக்கு பகமே இருக்குது அவனை அடிக்கிறான் அவனுக்கு இவன் வந்து சினம் ஏற்படுத்தலை சடன் புரோகேஷன் ஏற்படுத்தலை அப்போ அவன் கொலை குற்றவாளியாக போயிடுவான் அவன் திருநாட் ஃபோர் பார்ட் டூக்கு வந்துடுவான் இது எப்படின்னா பின்னாடி எப்படி பிரிக்க போறாங்கிறத முன்னாடி டெபனேஷன் கிளாஸ்ல சொல்றாங்க உண்மையிலேயே ஜூனியர்ஸ்னா நல்ல ஐபிசில தரவாகனா திருப்பி திருப்பி இந்த டெபனேஷன் கிளாஸ படிக்கணும் இப்ப நான் அடுத்து சொல்ல போறது வாலண்டரிலி நீங்க பாடியிலி அதாவது அஃபன்ஸ் பாடிஸ் பாடி இருக்கு பாருங்க ஐபிசிஸ் அதுல எல்லாத்துலயுமே இந்த வார்த்தை வந்துடும் திருநாட்டு ஆனாலும் வந்துடும் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆனாலும் வந்துடும் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஆனாலும் வந்துடும் ஹூ எவர் வாலண்ட்லி காசிங் ஹர்ட் ஹூ எவர் வாலண்ட்லி காசிங் ஹர்ட் இப்ப படிக்கிற பாருங்க வாலண்ட்லி தன்னிச்சையாக தன்னிச்சையாக என்ற விளைவை ஒருவர் ஏற்படுத்துவது என கூறப்படுவதாவது அதனை அவர் ஏற்படுத்த எண்ணியதன் வாயிலாக ஏற்படுத்தும் போது அல்லது அந்த வழிமுறைகளை பயன்படுத்தும் நேரத்தில் அதனை ஏற்படுத்த அறிந்திருந்து அல்லது அவ்வாறு நடக்கக்கூடும் என்பதை நம்புவதற்கு காரணம் இருக்கும் போது அதை செய்தலாகும் இப்ப

குடியிருக்கும் ஒரு இதே இரவில் ஏ தீடுகிறார் விளைவிக்கிறார் இங்கு மரணத்தை விளைவிக்க ஏ இருக்கலாம் செயல் வழியாக மரணத்தை செய்யலாம் ஆனால் மரணத்தை விளைவிக்க கூடும் என அறிந்திருந்ததால் அவர் மரணத்தை தன்னிச்சையாக செய்தவர் ஆவார் இப்ப வாலன்டலுக்கு என்னன்னா அதை ஏற்படுத்த எண்ணிதன் வாயிலாக ஏற்படுத்தும் போது அவர் வழிமுறைகளை பயன்படுத்தும் போது இன்னது நடக்கணும்னு அறிஞ்சிருந்தாலே வாலண்டர்லி இந்த வாலண்டர்லி எதுன்னா இப்ப உதாரணத்துக்கு எப்படி ஐபிசி எழுதிருக்க பாருங்க சொல்றேன் நாடு மெக்காலே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல எழுதிருக்கான் இப்ப திருநாட்சிக்கு காயம் இருக்குனுங்கிற அவசியமே கிடையாது நான் இப்ப கருணாநிதி எதிர்க்கிற உட்காந்துருக்கிறார் கருணாநிதி ரொம்ப ஜோலி கொடுக்குறாருன்னு கையில என்னுடைய துப்பாக்கி எடுத்துட்டு கருணாநிதியை பார்த்து இத்தோடு தொலைஞ்சு போடான்னு சொல்றேன் கருணாநிதி தலைய கீழே குடிஞ்சுக்கிறார் தலைய குடிஞ்சுக்கிறார் உட்காந்துறாரு குண்டு அவர் மேல படலை இப்ப எம்எல்ஏ திருநாட்டு சவன்லையும் போடலாம் ஆம்சாக்லையும் போடலாம் திருநாட்டு சவன்லையும் போடலாம் ஆம்சாக்லையும் போடலாம் என்னோட இன்டென்ஷன் டு காஸ்ட் மர்டர் தான் என்னோட இன்டென்ஷன் டு காஸ்ட் மர்டர் தான் மெக்கால எழுதினா இருப்பாருங்க இதுக்கு தண்டனை பத்து ஆண்டு ஏன்னா கருணாநிதிக்கு காயம் படல என்னோட நோக்கம் வந்து கொலை செய்யற நோக்கம் தான் அமர் வழக்க தான் விசாரிக்கணும் இதுக்கு தண்டனை பத்து ஆண்டு இதே நான் கருணாநிதிய சுடுறது குண்டு எங்கேயாச்சும் கையிலயே காலிலேயே பட்டுட்டுனா அதுக்கு தண்டனை என்னன்னா காயப்படுத்தியிருந்தா லைஃப் எப்படி பிரிக்கலாம் பாருங்க இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐபிசி எழுதுறவங்களுக்கு நான் இதை எதுக்கான சொல்றேன்னா வாலண்டியர்லிக்கு நீங்க உதாரணத்துக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோரை பார்ப்போமே இப்போ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் என்ன சொல்லு பாருங்க இந்த வாலண்டியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன் வாலண்டியரில் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படிக்கிறேன் கேட்டு பாருங்க முன்னூத்தி முப்பத்தி நாலாவது பிரிவில் வகை செய்யப்பட்ட வழக்குகளை தவிர சுடுக்குவதற்கு குத்துவதற்கு அல்லது வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு கருவி வாயிலாக எதை குற்றாயுதமாக பயன்படுத்தினால் அநேகமாக மரண உலையுமோ அந்த கருவி வாயிலாக அல்லது நெருப்பு அல்லது சூரட்ட பொருள் வாயிலாக அல்லது நஞ்சு அல்லது அரிக்கும் தன்மை கொண்ட பொருள் வாயிலாக வெடிமருந்து பொருளாக உள்ளிழுத்தல் விழுங்கினால் அல்லது இரத்தத்தில் பெறப்பட்டால் மனித உடலுக்கு கேடுவருக்கும் பொருளாகவும் எவர் ஒருவரும் தன்னிச்சையாக காயமுளை வேறொருவரும்

மற்றும் திடீர் ஆத்திரமூட்டலின் பேரில் தமிச்சையாக காலம் விளைவிக்கும் எவருவரும் ஒரு மாதம் வரையிலான ஒரு மாதம் வரையிலான ஏதாவது ஒரு சிறை தண்டனையுடன் அல்லது ரூபாய் ஐநூறு வரையிலான அபராதத்துடன் இரண்டும் தண்டிக்கப்படுதல் வேண்டும் நீங்க திருநாட் டூக்கு தான் திருநாட் ஃபோர் பார்ட் ஒன் டூ இருக்குன்னு இல்லை த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கே எக்ஸப்ஷன் இருக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கு தேர்ட்டி ஃபோர் இருக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல வாலண்டியர் சேர்க்கறாங்க த்ரீ தேர்ட்டி ஃபோர்ல சேர்க்கல பாருங்க இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது கீழ் ரெண்டு மற்றும் மூணு ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ள அத்தியாயங்கள் மற்றும் பிரிவுகள் நீங்களாக குற்றம் என்ற சொல்லானது இந்த தொகுப்பு சட்டத்தினால் தண்டிக்கப்படக்கூடிய செயல் ஒன்றை குறிக்கிறது இப்ப அடுத்தது ஃபார்ட்டி ஒன் சிறப்பு சட்டம் ஃபார்ட்டி டூ வட்டார சட்டம் இப்ப பிரிவு நாற்பத்தி மூணு சட்ட முரண்

சட்ட முரண் என்ற சொல்லுக்கு மிகுந்த பரந்த பொருள் அளிக்கப்பட்டுள்ளது சட்டமுரன் அல்லது சட்டவிரோதம் என்ற சொல்லானது தீங்கியல் மட்டுமின்றி இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு எழுபத்தி முன்பில் இழப்பீடு பெறுவது அல்லது குறிப்பாக நிறைவேற்றுவது போன்ற உரிமையல் வழக்கு தொடர்புள்ள ஒப்பந்த முடிவை உள்ளடக்கம் சட்டவிரோதம் என்ற பொருளை பெற்றுள்ளது குற்றமாக உள்ளவை சட்டத்தினால் தடை செய்யப்பட்டவை உரிமை வழக்கு காரணமாக அமைவை போன்ற அனைத்திற்கும் பொருந்தக்கூடியது இது சட்ட அடுத்தது இஞ்சிரி இஞ்சிரி ஃபார்ட்டி போர் இஞ்சிரினா என்னன்னா இஞ்சிரி என்று சொல்லானது உடல் மனம் நற்பெயர் அல்லது சொத்து நல்லா கவனிக்கணும் உடல் பாடிலி மனம் மென்டலி அல்லது நற்பெயர் அல்லது சொத்து ப்ராப்பர்ட்டி ஆகியவற்றில் ஒருவருக்கு சட்டமுறனாக இதை ஏற்படுத்துவது ஏதாவது தீங்கினை குறிக்கிறது இப்போ அடுத்தது உயிர் ஃபார்ட்டி ஃபைவ் உயிர்னு சொல்லது எல்லாம் கொரோனா பிறகு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை மனித உயிரை குறிக்கும் இறப்பு இறப்பு என்பது மனித இறப்பை குறிக்கும் களம் ஃபார்ட்டி எயிட் களம் என்பது மனிதர்கள் அல்லது மனிதர்களை அல்லது சொத்தினை நீர்வழி கொண்டு சொல்வதற்கு உருவாக்கப்பட்ட யாதொன்றையும் குறிக்கும் இப்போ நாற்பத்தி ஆண்டு மாதம் என்பது ஆங்கில நாட்காட்டியை தான் குறிக்கும் இப்போ பிரிவு செக்ஷன்ல ஃபிப்டி ஐம்பது ஃபிப்டி ஒன் ஐம்பத்தி மூணு அடுத்த ஃபிப்டி டூ குட் ஃபிரைத் இப்போ இந்த குட் ஃபைத் எங்கன்னா இந்த குட் ஃபைத்து தாங்க பின்னாடி குட் ஃபைத்துங்க நான் குட் ஃபைத்தை படிக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான பிரி குட் ஃபைத்துன்னா இந்திய தினி சட்டத்தில் நிறைய இடங்களில் அதை எடுத்து கையால் வாங்கும் எக்ஸப்ஷனில் நிறைய இடங்கள்ல வரும் செவன்டி சிக்ஸ் டு ஒன் நாட் சிக்ஸில் இந்த குட் ஃபைத் வரும் உரிய அக்கறையும் கவனமின்றி செய்யப்படும் அல்லது நம்பப்படும் எதுவும் நன்னம்பிக்கையுடன் செய்யப்படுவதாக அல்லது நம்பப்படுவதாக கூறப்படுவதில்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் டூ ஒன் நாட் சிக்ஸ் பார்க்கும் ஒரு பிரிவு வரும் ஒரு ரிலீசேஷன் வரும் ஒருத்தன் கோடாளிகளை மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான் கொடாலியெல்லாம் மரத்தை வெட்டிகிட்டு இருப்பான் அந்த கொடாலியினுடைய தலையில் பூணு வந்து கயிண்டு போய் அந்த கோடாலினுடைய இரும்பு பாகம் இன்னொருத்தன் தலையை மேலே பட்டு அவன் இறந்துருவான் இவன் வெட்டுறவன் என்ன நினைக்கிறான் அவன் வெட்டும்போது அந்த பூன் நல்லா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பூண் தான் இருக்கு பூனோட இருக்கான் அவன் வெட்டும் போது காட்ஸ் கிரேஸ் அது தெய்வ செயலா கூட இருக்கலாம் அது கைண்டுடுது கைண்டு போய் தலையில் அடிச்சிடுது கைண்டு போய் தலையில் அடிச்சிடுது இப்போ அவனுக்கு பாருங்க குட் ஃபைத் உதவும் அவனுக்கு பாருங்க குட் ஃபைத் உதவும் இந்த குட் ஃபைத் எதுக்கு உதவும்னா அபிஷியல் அதிகாரம் உண்டு அதிகாரிகள் செய்கிற செயல் இருக்கு பாருங்க எந்த அதிகாரியா இருந்தாலும் ஒரு கெட்ட செயலை செஞ்சிருவான் டிஃபென்ஸ் என்ன வாய்ப்பானா நான் நல்லெண்ணத்துடன் செய்த செயல் நான் நான் வந்து குட் ஃபைத்தோட செய்த செயல்மா இப்போ பிப்டி டூ சட்டம் என்ன சொல்லுதுன்னா உரிய அக்கறையும் கவனமின்றி செய்யப்படும் அல்லது நம்பப்படும் எதுவும் நன் நம்பிக்கையுடன் செய்யப்படுவதாக அல்லது நம்பப்படுவதாக கூறப்படுவதில்லை டியூ கேரன் காஷன் இல்லாட்டி அது குட் ஃபைத் இல்ல டியூ கேரன் காஷன் இல்லாட்டி அது குட் ஃபைத் இல்ல இதுக்கு நிறைய சொல்லிட்டே போலாம் இது நிறைய சொல்லிட்டே போனோம்னா நம்ம இன்னைக்கு ஐபிசி முடிக்க முடியாது அடுத்தது பிரிவு அம்பத்தி மூணுக்கு வரும் பிரிவு அம்பத்தி மூணு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் பிரிவு அம்பத்தி மூணு முதலாவது மரணம் ஆஹ் சொல்லுங்க நம்ம பனிஷ்மெண்ட் நெக்ஸ்ட் இதுல கண்டினியூ பண்ணிக்கலாமா எனக்கு டைம் டைம் கம்மியா இருக்கு நிறைய பேர் கொஞ்சம் கிளம்பணும் நாங்க மெசேஜ் இருக்காங்க நீங்க அந்த பிப்டி டூ ஆர்பரோட முடிச்சிட்டு பனிஷ்மெண்ட் அடுத்ததுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாமே இருக்க ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம பாத்தா நல்லா வராது உங்களுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க நாங்க தடுக்க மனசே இல்ல டைம் இருக்கு

வாகன வசதி பிரிவில் எடுத்துரைக்கப்பட்டது போன்றவை அல்லது அவ்வாறு இல்லாதவற்றை அளித்தல் ஏதாவது ஒரு வழியில் உதவுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிறது ஏன்னா அம்மாவோட வேண்டுகோளுக்கு நாங்க இன்னைக்கு இந்த வகுப்பை முடிக்கிறோம் அடுத்தது பனிஷ்மெண்டையும் ஜென்ரல் எக்ஸபனையும் அடுத்த வகுப்பில் நம்ம ஒன்னாம் தேதி அன்னைக்கு பார்ப்போம் இந்த அளவுக்கு வகுப்புகளை பொறுமையாக கெட்ட மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இள வழக்கறிஞர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நண்டிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அம்மா ஆதலட்சுமி அம்மாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி இவ்வளவு நேரம்னா கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னால் நாங்கள் டக்குன்னு முடிச்சிடுவோம் ஒன்றரை மணி நான் ஒன்றரை மணி நேரத்திலே முடிச்சிடுவோம் அதனால் முன்கூட்டியே அவங்க எனக்கு தகவல் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சா ஃபோனை பார்க்க மாட்டோம் இடையிலேயே வந்து பேசலாம் அம்மாவுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று சொல்லி தம்பி கருணாநிதி ஏதாவது கருணாநிதி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கருணாநிதி சும்மா சொல்லுங்க அவன் அம்மாவை மீட் விட சொல்லுங்க காதல் உள்ள அம்மாட்ட மீட் பண்ண சொல்லுங்க நீங்கள்

தொடர் பிரசம் பார்த்தா ராமாயணம் மகாபாரதம் அது மாதிரி தொடர் பிரசங்கமா கிருபானந்தவர் நடந்து அது மாதிரி நீங்க ஒரு மிகப்பெரிய பெரிய பொறுப்பை இந்திய திரணிச்சடத்தை தொடர் பிரசங்கமா நடத்தணும்னு குடுத்தீங்க நானும் என்னால ஆன முயற்சிகளை செய்யறேன் கண்டிப்பா தொடர்ந்து நடத்துவோம் அது இள வழக்கறிஞர்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் ஆமா மேடத்த அதிலட்சுமி மேடத்த நான் கேட்காம அந்த பதிவுகள் போட்டுகிட்டு இருந்தேன் சமோ சமோ தொந்தரவுகளா இருந்த மக்கள் நண்பர்கள் மன்னிக்கலாம் நான் முன்னாடியே கேட்காம ஏன்னா சில பேருக்கு குறிச்சுக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கும் பார்வையாளர்களுக்கு தகவல் வகுப்பு எடுக்கிறப்ப சாட் பாக்ஸ்ல வர்ற மெசேஜ பேசுறவங்க அவங்க ஆயிடுவாங்க அதனால வந்து அதனால தான் அவங்க வந்து சைட்டேஷனாக ஒவ்வொரு தடையும் போடுறப்ப நான் உட்காந்து எழுதிக்கிட்டு தனியாக போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால நேரத்தை ஒதுக்கி பார்வையாளர்கள் வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நல்ல முயற்சி மேடம் தொடர்ந்து இதை நடத்துங்க நன்றி 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 ரோஜா எஸ் பெருமைக்குரிய மூத்த வழக்கறிஞர் என் சுவாமிநாதன் ஜி அவர்களுக்கு மிக்க நன்றி ஜி ரொம்ப அழகா அருமையா எங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இப்பொழுது வழக்கறிஞர் மனோகர் செல்வம் நன்றியுரை வழங்குவார் நன்றி ஐயா வழக்கறிஞர் திரு சுவாமிநாதன் அவர்கள் முப்பத்தஞ்சு வருஷம் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேக்குதுங்களா கேக்குது முப்பத்தஞ்சு வருஷம் ஸ்டாண்டிங் அப்படின்னது உங்களுடைய பேச்சிலேயே எல்லாமே தெரிஞ்சது நீங்க இனிமேல் அங்க இருக்க மாட்டீங்க மன்னார்குட்டில இருக்க மாட்டீங்க இங்கதான் ஹைகோர்ட்ல தான் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் எல்லாருக்குமே உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம ஐபிசின்றது ஒரு மிகப்பெரிய கடல் ஐபிசின்றது மிகப்பெரிய கடல் அதை ஸ்டாண்டலோ பார்த்தா யாருக்கும் ஐபிசி ஸ்டாண்டர்ட் லோனா பார்த்தா யாருக்கும் தெரியாது பட் நீங்க என்ன பண்ணீங்க அப்படியே ஐபிசில இருந்து கரெக்டா சிஆர்பிசி டிராவல் பண்றீங்க கிளீனா எந்தெந்த இடத்துல அப்ராப்ரியேட் பிளேசஸ்ல செக்ஷன் எயிட்டி என்ன செக்ஷன் அப்படின்றத டிராவல் பண்றீங்க அது மட்டும் இல்ல அதோட சேர்ந்து எவிடன்ஸ் ஆக்டையும் கொண்டு வந்தீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வேற யாருக்குமே வந்து இது மாதிரி வெறும் ஐபிசி படிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே பிரோஜனம் இல்லாம வந்து எவிடன்ஸ் ஆக்ட் டோட்டன் இருந்தீங்களா கரெக்டா எந்த இடத்துல ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இன்வோக் ஆகுது அதையும் வந்து கரெக்டா கொண்டு வந்தீங்க எல்லாத்தையுமே கரெக்டா கொண்டு வந்தீங்க ஒரே ஒரு சின்ன திருக்குறள் சொல்றேன் உங்களை நீங்க எக்ஸாம்பிளா இருக்கீங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பது அறிவு அப்படின்றது ஐபிசி ஐபிசி ஆக்ட வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் அக்கா அக்கா பிரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க எங்களுக்கு ஐபிசி இது வரைக்கும் வேற மாதிரி நான் நினச்சிருந்ததோ ஒரு பெரிய இதுவா இருந்தோம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப அருமையா கேஸ் லாஸ் ஜட்மெண்ட்ஸ் அப்புறம் எவ்வளவு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நீங்களே எவ்வளவு விஷயத்துல கொலகாரனா கொண்டு வந்துட்டீங்க உங்களையே ஐயாவையும் கொண்டு வந்துட்டீங்க கருணாநிதி ஐயாவையும் கொண்டு வந்துட்டீங்க பல விஷயத்துல அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டைனிங்கா போச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எவ்வளவு பார்ட்டிசிபென்ட் இருந்தாங்களோ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க அப்படியே கண்டினியூ ஆகுறாங்க அவ்வளோ என்டர்டைனிங்கா எங்கேஜிங்கா கொண்டு வந்தீங்க சார் அடுத்த செக்ஷன் இதே மாதிரி கொண்டு போவீங்கன்னு எதிர்பார்க்கும் அடுத்த சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ருசிகரமான தகவல் நிறைய இருக்கும் அடுத்த சீசன்ல நீங்க கேட்டு மயிலலாம் சிரிக்கலாம் அது மாதிரியான ரூலிங்ஸ் எல்லாம் இருக்கு ஜென்ரல் எக்ஸ்பெஷன்ஸ் வந்து ரொம்ப ரசிச்சு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நடத்தினது அதனால அவரோட அடுத்த வகுப்புக்கு காத்திருங்க உங்களை அடுத்த வகுப்புல எல்லாரையும் மகிழ்விக்க காத்திருக்கிறேன்